தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே எமையாளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும் வாரும் துயஹாவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்க வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்களின் மின் பரலோக பிதாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அபிஷேகம் கொடுத்த கூட எங்கள் ஒவ்வொருவரின் நீர் கூட்டி சேர்த்த தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் அப்பா பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியில் கடந்து வருவீராகப்பா இதோ அமேனப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தாகம் உள்ள உண்மையில் அமேனப்பா தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிற தெய்வம் அப்பா நாளில் தாகத்தோடு நாங்கள் நம்முடைய அபிஷேகத்திற்காக நாங்கள் காத்து வந்திருக்கிறோம் இதோ அமேனப்பா குறைவாக இருக்கிறவர்களை நிறைவாக்குகிற ஆவியானவர் நீரப்பா இதோ எங்கள் பாத்திரங்களில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் மாற்றி அவைகளை நிறைவாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறேன் அடியப்பா நீர் மாத்திரம் எங்கள் மத்தியில் வல்லமையாக வெளிப்பட்டு எங்களை நிரப்பி எங்களை மகிழ்ச்சியாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சகல துதி கன மகிமை எல்லாம் அம்மக்கே செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறனால பிதாவே பாடல் புத்தகத்தில் 211வது பாடல் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே சொந்த பாடலை நான் உணர்ந்தவர்கள் ஆய்படிக்கிறேன் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே மாறும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே இந்த வேளையிலே எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தி வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே பத்மு தீவினிலே பத்தனை தேற்றினிரே பத்மு தீவினிலே பத்தனை தேற்றினிரே என்னையும் மத்தியிலே சீனாய் மலையின்
ஜீனிலே இறங்கி வந்தவரே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே ஆத்ம தாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே எங்கள் ஆத்ம தாகம் தீர்க்க இந்த வேளையிலே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஹல்லேலூயா இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே நேசரின் மார்பினிலே தாய் சாய்ந்திடவே ஏக்கமுற்றே விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே நான் ஏக்கமுற்றே விரும்பி உந்தன் பாதத்திலே ஆவியானவரே அன்பினா ஹல்லேலூயா இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஏப்பவாரும் இறங்கி வாரும் பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ இன்னொரு பாடலை படிக்கலாம். 1096 பாடல், 1096 சாங் நம்பர். ஊற்றிடுமேவும் வல்லமே இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமேவும் அக்கனியை இந்த நாளில் எங்கள் மேலே. எல்லாரும் உற்சாகமாய் கர்த்தருடைய அக்கினி கர்த்தருடைய அபிஷேகம் நம்மீது ஊற்றப்படும்படியாக ஒரு வாஞ்சியோடு நாம் கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்று இந்த பாடலை படிக்க போகிறோம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேல் வல்லமையோடே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் தாரு அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஓ வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் பூச்சுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல
அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஹல்லேலூயா உச்சிடுமே உம்வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உச்சிடுமே. உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டே உமக்காக எழும்பிட அமேன். வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டே உமக்காக மாம்சமணி அவர் மேலும் மாம்சமான அவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான அவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா ஊற்றிடுமே உம்வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஓ வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. எல்லா அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஹல்லேலூயா ஊற்றிடுமே உம்வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உச்சிடுமே. உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக அமின் வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஹல்லேலூயா. ஒரு ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு நாம் நம்மளுடைய அபிஷேகத்தினை கடந்து சொல்ல போகிறோம். என்னாகமா 14 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். என்னாகமா 14 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமா 14:24. என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேரப்பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஒரு காலைப்பை குறித்து தேவனே பேசுகிறார். என் தாசனாகிய அந்த காலே வேறே ஆவியை உடையபடினாலும் உத்தமமாய் நடந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திற்கு அவனும் அவனுடைய சந்ததிகளும் செல்லுவார்கள். ஹல்லேலூயா. வேற எந்த ஆவி காலைப்புக்குள்ளாக வந்தது கொஞ்சம் யோசித்து பாருங்க. காலை யோசுவாவோடு சேர்ந்து இன்னொரு 10 பேர் 12 பேர் வந்து அந்த கானானை வந்து வேவு பார்க்கும்படி கடந்து சென்றார்கள். இந்த 12 பேருமே ஒரே திறமையுடையவர்கள். ஹல்லேலூயா. 12 பேருக்குமே நல்ல டேலண்டட் பர்சன். ஏன்னா அங்கே போய் மோசே சொல்லுகிறான் அந்த தேசத்தில் கனி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அந்த தேசத்தில் நிலம் எப்படி இருக்குது பார்க்கணும், அந்த தேசத்தில் வீடுகள் எப்படி இருக்குது பார்க்கணும், அந்த தேசத்தில் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க பார்க்கணும், அந்த தேசத்தின் ராஜாக்கள் எப்படி இருக்காங்க பார்க்கணும். இதையெல்லாம் அறிந்து விட்டு 40 நாள் கழித்து இங்கே வருகிறாங்க. அப்போ இந்த 12 பேருமே ரொம்ப என்னென்னா
நல்ல டேலண்டட் பர்சனாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு கோத்திரைக்கு ஒருவனை தேர்ந்தெடுக்கிறாங்க, யாராவது சும்மா எல்லாத்தையும் அனுப்பிவிட முடியாது, அப்படி தானே? ஒரு கோத்திரைக்கு ஒருவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனுக்கு நல்ல அறிவில் சிறந்தவனாக இருக்கணும், நல்ல பலத்தில் சிறந்தவனாக இருக்கணும். அதே போல் அங்கே அவன் எதிரி கையில் பிடிச்சிடக்கூடாது, பிடிபட்டக்கூடாது, வேக பார்க்க போகிறாங்க, பிடிபட்டால் கொண்டுருவாங்க. ஸோ பிடிபட்டக்கூடாது, தப்பிச்சவருக்கு நல்ல பலனும் இருக்கணும். ஸோ இப்படி அவங்க செலக்டட் பர்சனாக தான் அங்கே அனுப்புகிறாங்க. இந்த 12 பேருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக தான் அங்கே சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த 12 பேரில் இந்த யோசுவாவையும் இந்த காலேப்பையும் குறித்து மாத்திரம் சொல்லும்பொழுது இந்த காலேப்பை தேவன் காலை குறித்து தேவன் சொல்கிறார், அவன் வேறே ஆவியுடைய ஒரு புருஷனாக இருக்கிறான். அல்லேலூயா. எல்லாருடைய சரீரம் ஒன்று தான், எல்லாருடைய ஞானமும் ஒன்று தான், எல்லாருடைய திறமைகளும் ஒன்று தான். ஆனால் ஒரே ஒரு மாற்றம், இவனுக்குள்ளாக இருக்கிற ஆவிக்கும் அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஆவிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கி அந்த ஆவியை தான் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த மற்ற 10 பேருக்குள்ளாக இருந்த ஆவி தேவன் கொடுத்த மனுஷனுக்கு தந்த ஒரு தீபமாய் தந்த ஆவி தான். அந்த மனுஷீக ஆவியை வைத்து அவர்கள் கடந்து சென்று விட்டு பார்த்து வருகிறாங்க. ஆனால் இவனுக்குள்ளாக தேவன் கொடுத்த விசேஷித்த தேவனுடைய ஆவி உள்ளே தங்கியிருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கி அந்த தேவனுடைய ஆவி நம்முடைய வாழ்க்கையில் மாறிவிட்டு நான் வந்துட்டு அப்படின்னா நாமளும் காலைப்பி போல் மாறிவிடுவோம். அல்லேலூயா. அதை நம்ம ஆராதனை நான் கொஞ்சம் சொல்ல போகிறேன். ஆராதனை நம்ம ஒவ்வொரு காரியத்தை நம்ம தியானிக்க வடிய நம்ம ஆராதிக்க போகிறோம் அப்படி ஒப்பு கொடுத்து. ஏன்னால் இந்த காலைப்பு ஒரு விசேஷத்தை பாருங்கள், வேறே ஆவியை, ஒரு விசேஷித்த ஆவியை பெற்றதுனால எல்லார் சொல்லுகிற வார்த்தைகளை இவன் சொல்லவில்லை, எல்லார் பார்க்கிற விதமாக இவன் பார்க்கவில்லை, எல்லார் யோசிக்கிற விதமாக இவன் யோசிக்கலை. இவனுடைய யோசனை வேறு, இவனுடைய வார்த்தை வேறு, இவனுடைய பார்வை வேறு, இவனுடைய தரிசனமே வேறு தான். அல்லேலூயா. ஏன்னா இவனுக்குள்ளாக இருந்தது அந்த வேறே ஆவி என்கிற தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருந்தார். அல்லேலூயா. ஸோ இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே சில பேர் நினைக்கலாம், அப்போ எங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டேலண்ட் தான் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நாங்களாம் இது இருக்கோம். ஆனால் இல்லை, அப்படி இல்லை. ஒவ்வொருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான அனுபவம் உள்ள வல்லமையுள்ள ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அது உங்களுக்காக பிரத்யட்சமாக தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஆவியை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற ஒரு காலைப்பை போல. அப்போ என்னையும் நம்மளையும் பார்த்து தேவன் சொல்லணும், இவன் வேறு ஆவியுடைய ஒரு புருஷன், இவன் வேறு ஆவியுடைய ஒரு ஸ்திரீ என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மையும் பிரித்து பார்க்கத்தக்கதாக கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். அதுக்கு தான் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒரு விஷயம் நம்ம எல்லாம் எலும்பி நின்ற காரியத்திற்காக, அப்பா எங்களுக்குள்ளாக அந்த காலைப்பை போல, ஒரு யோசுவாவை போல நாங்கள் வேறு ஆவியுடைய புருஷர்களாக இருக்கணும். அப்பா வேறே ஆவி உடைய ஒரு மனிதர்களாய் நாங்கள் வாழ வேண்டும். எல்லாரையும் போல அல்ல டேடி, நாங்கள் ஒரு வித்தியாசமான அனுபவத்திற்குள்ள அழைக்கப்பட்டது, எல்லாருமே சென்றது ஒரே இடம் தான், எல்லாருமே பார்த்தது ஒரே காரியத்தை, எல்லாருமே செய்தது ஒன்னே ஒன்று தான். ஆனால் எல்லாருமே திரும்பி வந்த பொழுதுதான் அந்த ஆவியை பகுத்தறிய முறிந்தது. திரும்பி வளர்ந்து அவர்கள் சொன்ன வார்த்தைகள் மூலமாக, அவருடைய செயல்கள் மூலமாக, அவருடைய தரிசனங்கள் மூலமாக தான் அந்த ஆவியை புரிந்து கொள்ள முடிந்தது. போக சொல்ல எல்லாருமே நம்ம எல்லாம் ஒன்று தானப்பா, ஒரே மாதிரி தானே இருக்கிறோம். இல்லை, மற்றவர்களுக்குள்ளாக இருக்கிற ஆவிக்கும் நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவருக்கு வித்தியாசம் உண்டு. நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவருக்கு வித்தியாசம் உண்டு. அதை நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த வித்தியாசத்தை காண்பிக்கும்படியாகத்தான் கர்த்தர் காலைப்பை தெரிந்து கொண்டார். அந்த வித்தியாசத்தை காண்பிக்கிற ஒரு மனுஷனாய் அந்த காலைப்பை இருந்தானே. அப்படி தான் இந்த மாலை விழிலப்பா என்னுடைய வாழ்க்கையில் எனக்குள்ளாக இருக்கிற இந்த அபிஷேகம், எங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் மற்ற ஜனங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசத்தை காட்பிறவாய், வித்தியாசத்தை காண்பிக்கிறவராய் இருக்க வேண்டும். அப்பா நாம் சில இடங்களில் வேலை செய்யலாம், சில இடங்களில் ஒரே மாதிரி இடத்துல படிக்கலாம், மற்ற பிள்ளைகளும் நம்மளே போல படிக்கலாம், மற்றவர்களும் நம்மளே போல வேலை செய்யலாம். ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற அபிஷேகம் நமக்குள்ளாக இருக்கிறது. அவர்களுக்கு நமக்குள் வித்தியாசத்தை காண்பிருக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆவியின் அபிஷேகத்தை இந்த மாலையில் கர்த்தர் விசேஷமாய் ஊற்ற வேண்டும் விரும்பியிருக்கிறார். அந்த ஆவியானவரை, அந்த அபிஷேகத்தை எனக்குள்ளாக வேண்டும் என்று சொல்லி வரவேற்று எல்லாரும் கரங்களை தட்டி வாயில் திறந்து கர்த்தரை துதிக்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, இப்பொழுது காலைப்பை விசேஷப்படுத்தின அதே ஆவியானவர், காலைப்பை பிரித்தெடுத்த அதே ஆவியானவர், காலைப்பை அந்த இடத்துல எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தின அதே ஆவியானவர் நமக்குள்ளாய் கடந்து வரப்போகிறார், நமக்குள்ளாய் கடந்து வரப்போகிறார். ரீமா சி ஹல்ல ரகதனிமா நகத நமோ ஷகலிகலக ரகதனிமா நிகந்த நமோ சியா கலிகலக ரகதனிமா ஏமா நீமா 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 நீமா
ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ரிஹந்தனமோ ஷேலி கரகதனிமா எஸ் மாஸ்டர் ஒரு விசேஷப்படுத்துகிற விசேஷ அபிஷேகம் ஒரு விசேஷமாய் பிரித்தெடுக்கிற அபிஷேகம் நமக்குள்ளாய் கடந்து வரும்படியாக எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம் எல்லாரும் உங்க ஒப்பு கொடுத்தப்பா நான் ஒரு காலைப்பை போல இந்த நாளில் நான் மாற விரும்புகிறேன் ஒரு காலைப்பை போல வேற ஆவி உடைய புருஷன் சொல்லத்தக்கதாக ஒரு மனுஷன் மனுஷன் சொல்லத்தக்கதாக கர்த்தர் இந்த வேளையில ஒரு புதிய அபிஷேகத்தினால ஒரு புதிய வல்லமையினால ஒரு புதிய தரிசனத்தினால ஒரு புதிய ஞானத்தினால ஒரு புதிய வார்த்தைகளினால ஒரு புதிய பார்வையினால கர்த்தர் நம்மை நிரப்பிக் கொண்டு இருக்கிறாரே இந்த வேறே ஆவி உடைய புருஷன் என்று அவனை குறித்து சொன்னது யார் தெரியுமா? அந்த ஆவியை ஊற்றின தேவன். அந்த ஆவியை ஊற்றின தேவன் தான் சொல்கிறாரு. ஏ, மற்ற 10 பேருக்குள்ளாக இருக்கிற ஆவி இந்த காலைப்புக்குள்ளாக யோசுவாவுக்குள்ளாக இல்லை. மற்ற பேருக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் இவர்களுக்குள்ளாக இல்லை. இவங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறது ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த அபிஷேகம் என்று சொல்லி தேவனே அந்த காலைப்பை குறித்து சாட்சி கொடுத்தாரே. அப்படி தான் நம்மளையும் சாட்சி கொடுக்க வைக்கத்தக்கதாக அந்த அபிஷேகம் நம்மை வழி நடத்தும். தேவனை நமக்கு சாட்சியாக, தேவனை நம்மை உயர்த்தும்படி, தேவனை நம்மை மகிமைப்படுத்தும்படியாக அந்த அபிஷேகம் நம்மை மாற்றும். அந்த அபிஷேகம் நம்மை மாற்றுங்க. ரீமா சிஹங்கலகரகதனிமா நிகந்தனமோ ஷகலிகலகரகதனிமா ஏமா நேமா 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 மாம்சமான அவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான அவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உச்சிடுமே. உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு அமே உச்சிடுமே. உம்வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உச்சிடுமே. உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லம் தாருமே. தேசத்தை உமக்கா கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட அமேன். வல்லமை வல்லமை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட அனல் கொண்டு உமக்காக எழும்பிட அனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஏமா நேமா 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 அனல் கொண்டு உமக்காக எழும்பத்தக்கதாகப்பா ஒரு வல்லமையை ஊற்றுவீராக. வல்லமையை ஊற்றுவீராக. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே இந்த வேளையில ஊற்றுவீராக. ஏமா நேமா 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 ஜனங்கள் பராக்கிரமசாலிகளாய் இருக்கிறாங்க. அங்கு இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே ஏனாக்கின் புத்திரர்களாய் ராட்சதர்களாய் இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. ஆனால் காலை இப்போ யோசுவாங்க சொன்னாங்க, அவங்க ராட்சதர்களாக இருந்தாலும் சரி, அவங்க பெரிய பராக்கிரமசாலிகளாய் பலவான்களாய் இருந்தாலும் கூட, கர்த்தர் நம் மீது பிரியமாயிருந்தால் அவர்களை நாம் ஜெயித்து விடலாம். என்று மற்றவங்க எல்லாருமே ஒரு நெகட்டிவ் வார்த்தையும் சொல்கிறாங்க. நம்மளால் அவங்கள ஜெயிக்க முடியாது, ஏன்னா நம்மளை விட அவங்க பெரியவங்களாக இருக்கலாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த காலை இப்போ சொல்கிறான், இல்லை, அவர்களை பார்க்கலாம் எனக்கு உள்ளாக இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவர் என் மீது வல்லமே ஊற்றிவிட்டார். அவர் என் மீது அபிஷேகத்தை ஊற்றிவிட்டார். அவர் என் மீது பிரியத்தை வைத்து விட்டார். அவர்களை நாம் ஜெயித்து விடலாம். மற்றவர்களுடைய கண்கள் அங்கு இருக்கிற ஏனாக்கின் புத்திரருடைய சரீரத்தையும்
இவர்களுடைய சரீரத்தை மாத்திரமே ஒப்பிட்டது. மற்றவருடைய கண்கள் அவர் அந்த புத்திரர்கள் அப்ப அவங்க ராட்சதர்கள் மாதிரி இருக்கிறாங்க, நாங்கள் அவங்களுக்கு முன்னாக வெட்டுக்கிளிகள் போல இருக்கிறோம். அவர்களுடைய சரீரத்தையும் இவர்களுடைய சரீரத்தை மாத்திரமே ஒப்பிட்டது. ஆனால் காலேப்புக்கு உள்ளாக இருந்த ஆவி அவர்களுடைய சரீரத்தை அல்ல, அவனுக்கு உள்ளாக இருந்த ஆவியையும் இங்கே இருக்கிற ஆவியானவரையும் ஒப்பிட்டு பார்த்தான். அது ஒன்றுமே இல்லை, அது இந்த ஆவியானவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அந்த காலேப்பு அறிந்ததுனால தான் சொல்லுகிறான், அவர்களை நான் ஜெயித்து விடலாம் என்று சொல்லி. இதோ சரீர அளவை பார்க்க வேண்டாம், சரீர அளவை பார்க்க வேண்டாம், சரீர அளவை பார்ப்பது அபிஷேகம் அல்ல, சரீர அளவை பார்ப்பது அபிஷேகம் அல்ல, அபிஷேகம் ஆவியின் அளவை கணிக்கும், ஆவியின் அளவை தான் பார்க்குமே. ரீமா சிஹல்ல ரகதனிமா நகதனமோ சியாக்கலிகலக ரகதனிமா நகதனமோ சியாக்கலிகலக ரகதனிமா ரிஹந்தனமோ சகலிகலகலக ரகதனிமா நீங்க அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. மற்றவர்களுடைய சரீர வளர்ச்சியை பார்த்தோ, மற்றவருடைய சரீர பலத்தை பார்த்தோ இன்னைக்கு நாம் செலவெல்ல பயந்து போய் நிற்கலாம். ஆனால் மற்ற பயந்து போய் நிற்கிற அவர்களுக்கு முன்பாக ஒரு காலே தைரியமாய் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு உள்ளாக இருந்த தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனே, அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின சகல அதிகாரமுடைய தேவன் அல்லவா, அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இந்த ராட்சத பிறவிகளும் ஒன்றுமில்லாக போகும் என்று சொல்லி அவன் கணித்தது போலவே நடந்தது. இன்னைக்கு அப்படிதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து சரீர வளர்ச்சியை பார்த்து நீ நான் பயப்பட மாட்டேன், எங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை வைத்து அவர்களை ஜெயிப்பேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். எஸ் மாஸ்டர் அப்பா, சரீர அளவை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், அந்த அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்படல, எனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் ஆவியின் காரியங்களை அறியக்கூடியது, ஆவியின் வல்லமைகளை வெளிப்படுத்தக்கூடியது, அது தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் தான், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் தான் கர்த்தர்னிக்கு நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், அவர்கள் வந்து சரீரத்தில் பலவான்களா இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஆவியில் பலவீனர்கள். நாம் சரீரத்தில் பலவீனர்களா இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளது, நம்முடைய ஆவி பலம் உள்ளது, நம்முடைய அபிஷேகம் பலம் உள்ளது. இந்த அபிஷேகம் பலம் உள்ள அபிஷேகம் அப்பா, என் சரீரம் பலவீனமா இருந்தாலும் எங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லுகிற அபிஷேகம். ரீமா சிஹல்ல ரகதனிமா நகதனமோ சியாக்கலிகலகலக ரகதனிமா ஏமா நேமா 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 அந்த வல்லமையினால எங்கள் மீது இருக்கிற எல்லா அந்தகார வல்லமையும் முறியடிக்க முடியும், எங்கள் மீது இருக்கிற எந்த வல்லமைகளையும் முறியடிக்க முடியும். அதுதான் காலேப்பு சொன்னா, நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி விட்டது, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி விட்டது. ஏன் தெரியுமா? அவர்களை காத்த நிழல் அந்தகார நிழல், ஆனால் இவர்களோடு கூட இருப்பதோ இது மகிமையின் மேகமாய் இருக்கிறது, இது மகிமையின் மேகமாய் இருக்கிறது. இந்த மகிமைக்கு முன்பாக அந்தகாரம் நிற்க முடியாது, இந்த மகிமைக்கு முன்பாக அந்தகாரத்தின் நிழல் நிற்க முடியாது. அவர்களை காத்த மேகம் விலகுகிறது, விலகுகிறது. இனி உங்கள் சத்துருவை, இனி உங்கள் சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு மீதாக ஒரு மகிமையின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், ஒரு மகிமையின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு அந்த அபிஷேகத்தை, அந்த அபிஷேகத்தை இன்னும் எனக்கு தாங்கன்னு கேளுங்க, இன்னும் எனக்கு தாங்கப்பா. ரீமா லகர் ரகதனமோ சகலிகலக ரகதனிமா நகதனமோ சகலிகலகலக ரகதனிமா நமக்கு முன்பாக இருக்கிற சத்துருவை எந்த நிழலும் காக்க முடியாது, நமக்கு முன்பாக இருக்கிற சத்துவை எந்த நிழலும் பாதுகாக்க முடியாது. ஏன் தெரியுமா? நிழலை அகற்றுகிற சூரியன் நம்மோடு கூட இருக்கிறார், நிழலை அகற்றுகிற நீதியின் சூரியன் நம்மோடு கூட இருக்கிறாரு. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த நிழலும் அவர்களை பாதுகாக்க முடியாது என்று விசுவாசத்தோடு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஏமா நேமா 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 நீர் எங்களோடு கூட இருப்பதினால, நீர் எங்களோடு கூட இருப்பதினால எத்தனை ராட்சத பறவைகள் வந்தாலோ, எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலோ, அவர்களை பாதுகாக்கிற கரங்கள் இருந்தாலோ அவைகளை முறியடிப்பேன், அவர்களை முறியடிப்பேன் அப்பா. ரீமா சிஹல்ல ரகதனமோ சகலிகலக ரகதனிமா ஏமா நேமா 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 அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே, அற்புதங்கள் தீரலாய் நடந்து
அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே, அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. சொல்வோம், அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அல்லேலூயா ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை பாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக. ஆமென். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. அற்புதங்கள் தீரலா நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதத்தீரலாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஆமென். அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. சொல்லுவோம், அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஏ மயன், அந்தகார சங்கிலி அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அல்லேலூயா, அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகளை அறுக்குகிற ஒரு அக்னியின் வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது, நம்மோடு கூட இருக்கிறது. அக்னிக்கு முன்பாக பதர் எம்மாத்திரம், அக்னிக்கு முன்பாக பதர் எம்மாத்திரம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறாரு, துன்மார்க்கர் பதரை போல இருக்கிறார்கள். அப்போ துன்மார்க்கன் அக்னிக்கு முன்பாக நிற்கவே முடியாதுங்க. அதை காலை புணர்ந்து கொண்டான். அந்த ராட்சத பிறவி போல இருக்கிற அந்த கானானின் குடிகளும் ஏனாக்கின் புத்திரர்கள்லாம் யார் தெரியுமா? துன்மார்க்கர்கள். துன்மார்க்கர்கள் அவர்கள் எங்களுக்கு உள்ளாக இருக்கிற அக்னிக்கு முன்பாக நிற்கவே முடியாது. அக்னிக்கு முன்பாக பதறியம் மாத்திரம், அக்னிக்கு முன்பாக பதறியம் மாத்திரம். தேவ பிள்ளைகளே, நமக்கு உள்ளாக அக்னி இருக்கிறது, நமக்குள்ளாக அக்னி இருக்கிறது. துன்மார்க்கன் எவ்வளவு பெரிய சரீர வந்தாலும் அவன் நமக்கு முன்பாக நிற்க முடியாது, அவன் நமக்கு முன்பாக நிற்க முடியாது, அவன் நமக்கு முன்பாக நிற்க முடியாது. அவர்களை ஜெயிக்கிற அக்னி அபிஷேகம், அவர்களை ஜெயிக்கிற அக்னி, அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்ய போகிற, அவர்களை சுட்டெரித்து போடுகிற, அவர்களை பஸ்பமாக்குற அக்னி நம்மோடு கூட இருக்கிறது, நம்மோடு கூட இருக்கிறது, நம்மோடு கூட இருக்கிறது. அந்த அக்னி அபிஷேகத்தை, அந்த அக்னி அபிஷேகத்தை கர்த்தர் இப்பொழுது ஊற்றிக்கொண்டு இருக்கிறார், கர்த்தர் இப்பொழுது ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். அந்த அக்னி அபிஷேகத்திற்குள்ளாக எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்கப்பா. ரீமா சி ஹல்ல ரகதனிமா நகதனமோ சகலி கரிபி யந்தனமோ நகதன ஹல்ல ரகதனமோ சகலி கலக ரகதனிமா நிஹந்தனமோ சகலி கலக ரகதனிமா நிஹந்தனமோ சகலி கலக ரகதனிமா. மற்ற பத்து பேரும் ஜனங்களுடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்களுடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணினார்கள். ஆனால் ஒரு காலேப்பு எழும்பி நின்று சொல்லும் பொழுது, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நீங்கள் ஏன் அழுறீங்க என்று அவன் சொல்லுகிறான். அவர்களை நான் ஜெயித்து விடலாம் என்று சொல்லும் பொழுது ஜனங்களுடைய இருதயம் திடப்படுகிறது, ஜனங்களுடைய இருதயம் திடப்படுதுங்க. அப்படி தாங்க இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிற அபிஷேகம் மற்றவர்களை கரைந்து போக அல்லது மற்றவர்களை துக்கப்படுத்துவதற்காகவோ, மற்றவர்களை வேதனைக்குள்ளாக்குவதற்கோ அல்ல, மற்றவர்களுடைய பலவீனப்படுத்துகிற அபிஷேகம் அல்ல. நமக்கு உள்ளாக இருக்கிற அபிஷேகம் நம்மை எப்படி பலப்படுத்தினதோ அப்படியே மற்றவர்களையும் பலப்படுத்தும், நம்மை எப்படி திடப்படுத்தினதோ அப்படியே மற்றவர்களை திடப்படுத்தும், நம்மை எப்படி அக்னியாய் மாற்றினதோ அப்படியே அவர்களை அக்னியாய் மாற்றும், நம்மை எப்படி கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எலும்ப செய்ததோ அப்படியே அவர்களை கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எலும்ப செய்யுங்க. இதுதான் வேற ஆவி, இதுதான் வேற ஆவி, இதுதான் வேற ஆவி. அந்த ஆவியை தான், அந்த ஆவியை தான்
கர்த்தர் இப்பொழுது உச்சிக்கொண்டு இருக்கிறார். இனி நாம் அநேகரை பலப்படுத்துகிறவர்களா, இனி அநேகரை திடப்படுத்துகிறவர்களா, இனி அநேகரை அக்கடியாய் மாற்றுகிறவர்களா? ரீமா சி ஹல்ல ரகதனிமா நகத நமோ சகலிகலக ரகதனிமா நிகந்த நமோ சகலிகலக ரகதனிமா ரகுத்த நமோ சகலிகலிகரிகதனிமியா நகுதனமா கரிகலகலக ரகதனமா. என ஆவி இல்லாதவன் தான் மற்றவருடைய இருதயத்தை கடினப்படுத்துவான், ஆவி இல்லாதவன் தான் மற்றவருடைய இருதயத்தை கரைந்து போக செய்வான், ஆவி இல்லாதவர்கள் தான் மற்றவருடைய இருதயத்தை பலவீன செய்வார்கள். ஆனால் நமக்கு உள்ளாக இருக்கிற ஆவியானவர், நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர், அந்த ஆவியானவர் இருதயத்தை கரைக்கிறவர் அல்ல, இருதயத்தை பலவீனப்படுத்துகிறவர் அல்ல, அவர் இருதயத்தை திடங்கொண்டு பலமனதாய் என்று சொல்கிறவர், அவர் திடமனதாயிரு, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்கிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. பலங்கொண்டு திடமனதாயிருக்கிற என்று சொல்லுகிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. மற்ற எல்லாரும் வந்து சொன்னாங்க, அந்த தேசத்தை ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாதுங்க. வசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்பினார்கள், அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்பினார்கள். ஆனால் காலேப்பும் யெசுவாவும் சொல்கிறாங்க, ஒரு காலேப்பு சொல்கிறான், இல்லை அது நல்ல தேசம், அது நல்ல தேசம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த கானானை இவர்களுக்கு கொடுக்க போகிறவர் தேவன், அந்த தேவன் கொடுப்பது கெட்ட தேசமாக இருக்குமா? அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்புகிறவர்களாக இருக்கிறாரு. ஆனால் வேறு ஆவிய உடைய ஒரு காலேப்பு சொல்கிறான், அது மகா நல்ல தேசமாக இருக்கிறது, அதை கர்த்தர் நமக்கு தருவா, பாலும் தேனு ஓடுகிற அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவார் என்று அந்த தேசத்தின் நன்மைகளை குறித்து, அந்த தேசத்தின் செழிப்பை குறித்து, அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை தனக்குள்ளாக வைத்துக்கொண்டு அனுபவித்து சொல்லுகிறாங்க. அந்த அபிஷேகம் தாங்க, அந்த ஆவிதான் நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த கானான் நம்ம பரலோகத்தை குறிக்கிறதா இருக்கிறதுங்க, இந்த பரலோகத்தை குறிக்கிறதா இருக்கிறது. பரலோகத்தை குறித்து துர்ச்செய்தி சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீ யாரும் உள்ள போக மாட்டீங்க, எல்லாருடைய பிணங்களும் இந்த வனாந்திரத்தில் விழுந்துடும். ஏன்னா அந்த காணான் நான் குறித்த காணா. ஆனால் நம்ம சொல்ல போகிறப்பா, அந்த பரலோகம் ரொம்ப நல்லதுப்பா, அந்த பரலோகத்தில் பாலும் தேன் ஓடப்போகிறது, அந்த பரலோகத்தில் எப்பொழுது மகிழ்ச்சி இருக்க போகிறது, அந்த பரலோகத்துக்கு நான் வரப்போகிறேன், என்னை வழி நடத்தி கொண்டு போகிற அந்த அபிஷேகம் எனக்குள்ளாக இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஏமா நேமா நேமா நேமா. அப்பா எங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் அந்த பரலோகத்திற்கு எங்களை வழி நடத்துமாப்பா, அது நல்ல தேசமா இருக்கிறதுனால நல்லவர்களா எங்களை வழி நடத்தி சொல்லுமாப்பா. ஏமா நேமா 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 நேமா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடைசியாக ஒன்று என்ன தெரியுமா, அந்த வேறே ஆவி உடைய புருஷனை சொல்லுகிறது, அவன் உத்தமமாய் கர்த்தனை பின்பற்றினான், உத்தமமாய் கர்த்தனை பின்பற்றினான். எல்லாரும் எல்லா பத்து பேர், அந்த பனிரெண்டு பேருமே மூப்பர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், எல்லா ஜனங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட அனுப்புறவர்கள் தான். ஆனால் அவர்கள் வந்து சொன்ன வார்த்தையின் மூலமாக, அவர்கள் வந்து சொன்ன செயலின் மூலமாக, அவர்கள் வந்து சொன்ன ஒவ்வொரு காரியங்கள் நிமித்தமாக கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலே போந்து உத்தமமாய் என்னை பின்பற்றினா, உத்தமமாய் என்னை பின்பற்றினா. ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, கர்த்தரே நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற உத்தமத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தருகிறார், நம்முடைய வாழ்க்கையில தருவார் என்று விசுவாசத்தோட கரங்களை தட்டி, அப்பா அந்த உத்தமமாய் பின்பற்றின ஒரு காலேப்பின் அபிஷேகம், உத்தமமாய் பின்பற்றின ஒரு காலேப்பின் ஆவி எனக்குள்ளாக இருக்கிறது அப்பா, எங்களுக்குள்ளாக இருக்கிறது, எங்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த ஆவியின் மீலமாக நான் அந்த கானானை சுதந்தரிப்பேன் அப்பா. ஏமா நேமா 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 நேமா. இந்த வேறே ஆவி புருஷ உடைய புருஷன் தான் அந்த யோசுவாவுக்கு சொல்லுகிறான். அந்த யோசுவாட்ட போய் சொல்றேன், அப்பா நான் இன்னைக்கு 40 வயசுல மோசே எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த 85 வயசுல நான் நிறைவேற்றணும், அந்த எபிரோனை பிடிக்கணும், அந்த மலை நாட்டை பிடிக்கணும், அந்த மலைநாட்டில் ராட்சதர்கள் இருக்கிறாங்க அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்குள்ளாக இருக்கிறது குணம் யுத்தம் பண்ணுகிற குணம், எனக்குள்ளாக இருக்கிற குணம் போராடுகிற குணம். வேறே ஆவி உடைய புருஷன் எத்தனை வயதானாலும் சத்ருவோடு போராடி கொண்டே இருப்பான், எத்தனை வயதானாலும் என் வாக்குத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு நான் போராடி கொண்டே இருப்பேன், நான் போராடி கொண்டே இருப்பேன். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாருங்க. எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை
எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் சரி, எத்தனை வயது சென்றாலும் சரி, போராட்ட குணம், ஒரு யுத்த குணத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த அபிஷேகம் நம்மோடு கூட இருக்கிறது. ரீமா சிஹல்லரகதனிமா ஏமா நேமா 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 ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து நாம் செய்கிற எல்லா யுத்தத்திலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பா. நமக்கான வாக்குத்தத்தை நிறைவேறும் என்று நிறைவேற்றுகிற அபிஷேகம் நமக்குள்ளாக இருக்கிறது என்று விசுவாசத்தோடு ஒரு விசை நன்றி சொல்லி கரங்களை தட்டி ஸ்தோத்தரிக்கலாம். ஏமா நேமா நன்றி நன்றி அப்பா. நாங்கள் ஜெயிக்க போகிறோம், நாங்கள் சுதந்திரிக்க போகிறோம். ஏனென்றால் வேறே ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கிறது. நன்றி 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 அப்பா. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமடைதாய் இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமடைதாய் இருப்போமே இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போ அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போ. வாங்க ஆர்ப்பரிப்போ ஆர்ப்பரிப்போ அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போ. ஏமான் எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போ. ஆரவார தொதிகளோட கணானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதிகளோட கணானுக்குள். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பினதற்கு இன்னொரு விசை கரந்தட்டி நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாம் வரலாம். இப்பொழுது பாஸ்டர் நம்மத்தில் வருவாங்க. எவருக்காரும் ஜீசஸ் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. நம் கடந்த மாதம் ஒரு செய்தியை நம்ம ஆரம்பித்தோம், அதை இந்த வாரம் முடிச்சிடலாம். லூக்கா 12:49-50 லூக் சாப்டர் 12:49-50 பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகில் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். சொல்லுங்க, எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். சாண்டர் பூமியை அக்னியில் போட வந்தார். இரண்டு அக்னியில் பார்த்தோம், மூன்றாவது ஆரம்பித்தோம். முதலாவது மாம்சத்தின் மேல் இறங்குற அக்னி. சொல்லுங்க, ஆபிரகாம் ஆண்டர் பார்த்து கேட்குறான். அதியாம் 15 அதன் 2 அடியனுக்கு என்ன தருவீர்? அடியனுக்கு வாட் யூர் கோயிங் டு கிவ் மீ? ஆண்டவர் என்ன தரப்போகிறீங்க? அப்போ தான் கத்த சொல்லுகிறார், நீ பார்க்குற தேசமெல்லாம் உனக்கு தான் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறான், இதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்பதை எதனால் அறிவேன்? அதியாம் 15:7-8 ஜெனிசிஸ் 15:7-8 ஹவு ஐ எம் கம் கோயிங் டு நோ, ஹவு ஐ எம் கோயிங் டு பி கன்ஃபார்ம், எப்படி அறிந்து கொள்வேன் இதை கத்தனுக்கு தரப்போகிறீங்கன்னு சொல்லி எதனால் அறிவேன்? சொல்லுங்க. ஆண்டர் இன்னொரு வாக்குத்தம் கொடுத்துருக்கலாம். ஆண்டர் என்ன பண்ணார் தெரியுமா? நீ போ, புறாக்கஞ்சுங்களை கொண்டு வா, பறவைகளை கொண்டு வா, இன்னும் ஆட்டுக்கடாவை கொண்டு வா, மாடை கொண்டு வா, எல்லாவற்றையும் கொண்டு வந்து பறவைகளை துண்டிக்காதே, எல்லாவற்றையும் துண்டித்து வை. ஆனால் சாயங்காலம் ஆகும் பொழுது, காரில் சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய கண்ணு மூடிவிட்டது. ஆனால் கர்த்தர் அக்னி ஜுவாலையில் என்னதான் அக்னி ஜுவாலையில் அது என் 15:17 ஜெனிசிஸ் 15:17 அக்னி ஜுவாலையின் நடுவாக கடந்து போகிற அக்னி ஜுவாலை தோன்றினது. அதாவது புகைகிற சூளையும் புகைகிற சூளையும் ஏ ஃபர்னஸ் அண்ட் ஃபயர் ஃபர்னஸ் அண்ட் ஃபயர் சூளையும் அக்னியும் தோன்றினேன். அப்போ தான் கதை திரும்ப சொல்கிறாரு, எப்பா இந்த எல்லா பூமியும் உனக்கு தான். ஹல்லேலூயா. ஸோ இது அதாவது நம்முடைய மாம்சீகமாக நம்ம சில காரியத்தில் நினைக்கும் போது சந்தேகம் வருது. என்ன வருது சொல்லுங்கள்? சந்தேகம், இது எப்படி எனக்கு கிடைக்க போகுது, இது எனக்கு கிடைக்க போகிறது. அப்போ அந்த மாம்சத்தில் இருக்கிற பலகீனத்தை, மாம்சத்தின் சந்தேகத்தை முற்றிலுமாய் அகற்றும்படியாக தான் இந்த மாம்சத்தின் துண்டங்கள் நடுவே ஒரு அக்னி கடந்து வருகிறது. ஹல்லேலூயா.
இந்த அக்கினி கடந்து வந்ததை பார்த்த உடனே ஆபிரகாம் உடனடியாக ஓகே கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் மாம்சங்களில் சில மாம்ச பலகீனங்கள், மாம்சத்தில் சோர்வுகள், மாம்சத்தில் நம்ம யோசிக்கிற யோசனைகள் எல்லாமே தேவனுடைய வாக்குத்தத்துக்கு விரோதமாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் அழிக்கணும்னா துண்டங்களின் நடுவே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு எசேக்கியேல் சொல்லும் பொழுது கர்த்தருடைய அக்னியானது, அவருடைய வார்த்தையின் அக்னியானது என் எலும்புகள் நடுவே பற்றி எரிகிற அக்னியை போல இருந்ததான். எலும்புகளின் நடுவே சொல்லு, எலும்புகளுக்குள்ளாக சொல்லுங்க. மன்னித்துக்கொள்ளுங்கள். எரேமியா 20:9 ஜெரேமியா chapter 20:9 பார்க்குறோம். நான் நாமத்தை கர்த்தருடைய நாமத்தில் பேசாமல் இருப்பேன், பிரஸ்தாபம் பண்ண சொல்லும்போது அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியைப் போல என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போன என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. என் எலும்புகளுக்குள்ளாக கர்த்தர் அக்னி அனுப்பினாராம். ஹல்லேலூயா. சந்தோஷமா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் அக்னி, சரி, மாம்சத்தின் அக்னி. இன்னொன்று சொன்ன பார்த்தோம், உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறது. உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறது. நான் சொன்னது போல் எல்லா கருத்தையும் முத்திரை போடுறதுக்கு ஒரு தீயில் வாட்டுவாங்க, தீயில் வாட்டி ஷக்குன்னு அடிப்பாங்க, அப்படி தான். அதே போல் கர்த்தர் அக்னினால் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை, அவர் தரப்போகிற சுதந்திரங்களை உறுதிப்படுத்துகிற தேவன். ஆமென். சரி, இரண்டாவது பார்த்தோம், முட்சடியின் அக்னி. எனது முட்சடியின் அக்னி, அந்த முட்சடியானது ஜுவாலித்து எரிந்தும் கூட வெந்து போகாமல் இருந்ததான். நீங்கள் யாத்திரா 3 அதன் 2 எக்ஸோட chapter 3:2 முச்சடி நடுவே கத்துற அக்கினியில் தரிசனமாகிறாரு. அக்கினால் ஜுவாலித்து எரிந்தோம். எப்படி இருந்தோம்? ஜுவாலித்து எரிகிறது, ஆனாலும் வெந்து போகலை. இது ஒன்று கிருபையின் அக்னி. சொல்லுங்க, எந்த மரத்தின் மேலே அக்னி இறங்கினாலும் அந்த அக்னியை பஸ்மமாக்கிவிடும். முச்சடி ரொம்ப சாதாரணம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த விறகு போடுறதுக்கு முன்னால் இந்த முள்ச்செடி முள் தான் உள்ளே போடுவாங்க, படபடபடும், சீக்கிரம் எரிஞ்சிடும். ஆனாலும் எரியவில்லை. ஒன்று இது கிருபையின் அக்னி. ரெண்டாவது, இந்த அக்னியின் மூலமாக கர்த்தர் மோசையை வரவழைக்கிறார். ஒரு கவர்ந்தெழுக்கும் அக்னி. எனது அல்லையா. ஒரு முறை ஜான் வெஸ்லியை பார்த்து ஒரு அம்மா சொன்னாங்களாம், பாஸ்டரே ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் உடனே அவர் சொன்னாரான், ஜான் வெஸ்லி அலவுஸ் ஹிம் டு பேர்ன் ஹிம்செல்ஃப், ஸோ பீப்புள் ஜஸ்ட் கம் டு சி ஹவு ஜான் வெஸ்லி பேர்ன்ஸ். ஜனங்கள் ஜான் வெஸ்லியே தன்னை அக்னிக்கில் ஒப்பு கொடுக்குறாரு. ஜனங்கள் என்ன வேடிக்கை பார்க்குறாங்க தெரியுமா? எப்படி எரிகிறார் பார்ப்போம், எப்படி அவர் எரிகிறார் பார்ப்போம். ஸோ அதனால் ஏன் பிரசங்கம் இல்லை, நான் இல்லை, ஒரு அக்னி தான் எனக்குள்ளே எரிகிறது. அந்த அக்கினை நான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை பார்க்க தான் கர்த்தர் இவ்வளோ ஜனலை கொண்டு வர்றாரு. நானும் ஹல்லேலூயா. சந்தோஷமா. ஹல்லேலூயா. ஒரு முட்செடியில் எரிகிற அக்னியானது ஒரு மோசையை இழுத்துக்கொண்டு வர முடியும் என்று சொன்னால், இதுவரைக்கும் எத்தனையோ அக்னியை பார்த்துருக்கிறான், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற அக்னியானது. நாம் ஒருவேளை முட்செடியில் அக்னி ரொம்ப நேரம் இருக்காது, ரொம்ப நேரம் அது தீ எரிஞ்சதுன்னா ரொம்ப சீக்கிரம் அணைஞ்சிரும். ஆனால் இந்த அக்னியானது அந்த முச்சடியை எரித்து சாம்பலாக்கவே இல்லை, அது நிலைத்தெரிகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா எரிகிறதுக்கு ஒன்றும் இல்லை என்றால் அக்னி அணைஞ்சிரும். இட் வாண்ட்ஸ் சம் சப்ஸ்டன்ஸ் டு பேர்ன், அதர்வைஸ் த ஃபயர் வில் ஆட்டோமேட்டிக்கலி வைப்ட் அவே, ஐ ஷுட் ப்ளோ அவுட். ஒரு அக்னி எரிந்தவுண்டே இருக்கணும்னா அவர் முதல் ஒன்றும் பண்ணாதங்கப்பா, அவர் டிஸ்டர்ப் ஆயிடுவார். ஓகே. சாண்டவரே, எனக்கு கொடுக்குற அக்னியானது, ஒரு முச்சடின் அக்னியானது மற்றவங்களை கவர்ந்து இழுக்கிற ஒரு அக்னியாக இருந்தது. ஹல்லேலூயா. ஸோ மேன்று பார்க்குறோம், மாம்சத்தின் மேல் அக்னி, முச்சடியில் அக்னி. மூன்றாவது, மலையின் மேல், மலையில் அக்னி. சொல்லுங்க, இந்த மலையில் அக்னி இறங்கிறதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்கள் யாத்திரா 19:18 Exodus 19:18 கர்த்தர் சீனாய் மலையில் அக்னியிலே இறங்கினபடியினால். என்னது? ஆனால் 17 வாசிங்க, 17 Exodus 19:17 ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக
புறப்பட்டு பண்ணினான். ஹல்லேலூயா. மோசே அவர்களுக்குள்ள எதிர்பார்ப்பை உண்டாக்குறான், சம் எக்ஸ்பெக்டேஷன். அந்த எதிர்பார்ப்பு வந்த உடனே இவங்க தேவனுடைய ஒரு மகிமையை எதிர்பார்த்து வந்து நிற்கிறாங்க. அப்படி எதிர்பார்த்து நிற்கும் பொழுது தான் கர்த்தர் அக்கினில் இறங்குறார். ஹல்லேலூயா. அவங்க எல்லாரும் எதிர்கொண்டு போக, என்னது நம்ம ஊரில் மாப்பிள்ளை வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எதிர்மலையா, என்ன மலை, ஆ எதிர்மலை, எதிர்மலை கொண்டு போங்க அப்படிம்பாங்க. மாப்பிள்ளை ஊருக்கு வெளியே நிற்பார், அவர் கொண்டு போய் மாலை போட்டு ஐயா வாங்க அப்படிங்க, நல்லா வரமாட்டார் உள்ள. எல்லாம் பொண்ணை பார்த்து பேச முடித்தாலும் கல்யாணம் தண்ணிக்கே அவர் போய் எதிர்மலை போடணுமா. ஸோ ஆண்டவர் இவங்களுடைய எதிர்பார்ப்பை பார்க்குறாரு. எவ்வளவு வாஞ்சியோடு கிட மோசை அவர்களை கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, கர்த்தருக்கு ஆண்டர் வரப்போகிறாரு, அவரை வரவேற்க முடியாத வாங்கன்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்போடு வந்தாங்க. கர்த்தர் அக்கினில் இறங்கினார். ஹல்லேலூயா, சந்தோஷம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நாம் எவ்வளவு கர்த்தரை எதிர்பார்க்குறோமோ அவ்வளவு கர்த்தர் அக்கினி இறங்க பண்ணுகிறார். கடந்த வெள்ளிக்கிழமை முழு ஜபத்தில் ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க வந்திருக்கும் போது அந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளும் எதிர்பார்ப்பு, எல்லாருக்குள்ளாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன தெரியுமா, கர்த்தர் எப்படியாவது அபிஷேகிக்கணும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் இல்லாத ஒரு அபிஷேகம். அவரே சொன்னார், என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, அவருக்கே தெரியல. அந்த அபிஷேகம் இறங்கிச்சு, என்ன 10 மணிக்கு ஆரம்பித்தது 5 மணி வரைக்கும் எல்லாரும் அபிஷேகத்தை நிரம்புகிறாங்க. ஸோ ஏன்னா 3 நாள் யாருமே தண்ணி கூட குடிக்கல, என்ன குடிக்கல, தண்ணி குடிக்கல. நம்ம மலைமேல் ஜபத்துக்கு ஆரம்ப நாட்களில் போயிருக்கும்போது 3 நாளும் யாரும் சாப்பிட மாட்டாங்க, 3 நாளும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. 3வது நாள் தான் பிறகு யார், தாசன் பிரதர் எல்லாரும் சேர்ந்து சோத்த பொங்கணும், சோத்த பொங்கி 3வது நாள் சாப்பிடணும் அப்படின் தான் இருந்தது. ஆனால் இப்போ என்ன பாவம், கரவலாடு நிறையா வருது அப்படின்னு சொல்லி தான் ஓகே 1 நேரம் சாப்பாடு கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆண்டவரே, அந்த சீனாய் மலையில் இறங்கின அக்கினியானது ஜனங்கள் வந்து நின்ற பிறகு தான் கர்த்தர் அக்கினில் இறங்கினார். ஹல்லேலூயா, சந்தோஷம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நாம் எதிர்பார்த்து வந்திருக்கோம்ல, தேவ சமுதிரம் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். லார்ட், ஐ வாண்ட் டு சீ யூ, ஐ வாண்ட் டு ரிசீவ் யூ. உங்களுடைய அக்னி எனக்கு வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் எப்படி இறங்குவார்னு தெரியாது, ஆனால் எதிர்பார்த்து வந்தாங்க. ஆனால் தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். உபாகம் 4:24 Deuteronomy 4:24 உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்னி, அவர் எரிச்சல் உள்ள தேவன், பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரா. தேவன் அக்னியாக இருப்பதனால தான் நான் இப்போ பைபிள் ஸ்டடியில் வந்து உன் தேவனாகிய கர்த்தர், என்னது நீங்கள் வராதவங்க வர முடியாதவங்க உபாகம் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். அதில் 3 காரியம் அடிக்கடி வரும். உன் தேவனாகிய கர்த்தர், சொல்லுங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நாங்கள் இப்போ ஒன்று தான் ஆரம்பிச்சிருக்கோம், உன் தேவனாகிய கர்த்தர். அன்று எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் பாருங்கள், இஸ் யுவர் லார்ட் காட் உன் தேவனாகிய கர்த்தர். அப்படி என்னென்ன சொல்கிறாருன்னு தியானிச்சுட்டு வர்றோம். அதில் 1, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்னி, நம்முடைய தேவன் உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அதான் இஸ்ரவேல் எதிர்பார்த்து வரும்பொழுது கர்த்தர் அக்னியில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, சந்தோஷமா. ஹல்லேலூயா. சரி, அந்த யாத்திரா 24:1 அக்னியில் கர்த்தர் இறங்கினார். அத்தில் அக்னியை இறங்கினார். 2 சொல்லுங்கள், தங்கினார். சொல்லுங்கள், அந்த 24:15-17 Exodus 24:15-17 மோசே மலையில் ஏறின உடனே ஒரு மேக மலையை மூடிற்று. 2, மகிமை தங்கினது. 6 நாள் மூடிய மேகம், 6 நாள் மூடி தங்கிறது. எத்தனை நாள், இப்போ மேகத்தை பாருங்கள், அப்படியே வர்ற மாதிரி இருக்கும், போயிடும். ஆனால் மோசை ஏறும் பொழுது ஒரு மேகம் வந்து மூடினது, மகிமை தங்கினது, அது 6 நாட்கள் மூடி அப்படியே இருக்கிறது பாருங்கள். 3, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மலையை பார்க்கும் பொழுது அந்த மகிமையின் காட்சி பட்சிக்கிற அக்னியை போல இருந்ததா. அக்னியில் இறங்கின ஆண்டவர் அங்கேயே தங்கிட்டார். ஹல்லேலூயா, சந்தோஷமா. ஹல்லேலூயா. அந்த மலையில் மோசை பிரவேசித்து 40 நாட்கள் அவங்க உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் ஜனங்கள் மலையை பார்க்கும் பொழுது என்ன தான் தெரியுது, அக்னி. சொல்லுங்கள், அக்னி. ஏனென்றால் 40 நாள் முடிந்து
அவன் கீழே இறங்கி வரும்போது அவன் சொல்லுகிறான், நான் கொஞ்சம் திரும்பி பார்த்தேன், சொல்லுங்க, திரும்பி பார்த்தேன், 40 நாள் மேலே இருந்துட்டு கீழே இறங்கி வரும்போது கொஞ்சம் பேக்கில் பார்த்தானா, பார்க்க முடியுது. உபாகம் 9:15 டியூட்ரனமி சாப்டர் 9:15 யாரை வாசிங்க, நான் திரும்பி மலையிலேருந்து இறங்க, எத்தனை 40 நாள் கழித்து நான் இறங்குறேன், மலையானது அக்னி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அன்று அக்னியில் இறங்குகிற தேவன் அந்த அக்னியில் அப்படியே அக்னியோடு தங்கி விடுகிறார். அல்லேலூயா. எத்தனை நாள்? 40 நாள் சொல்லுங்க. அவன் திரும்பி வரும்போது அப்படி திரும்பி பார்க்குறானா, இங்கே தான் நான் இருந்தேனா, இறங்கி வரும் பார்க்குறான் அங்கே அக்னி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதான், மலை முழுதும் அக்னியாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதான் ஜனங்கள் சொல்கிறாங்க, எப்போ மலைக்கு போன மோசைக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம். எவனாவது 40 நாள் அக்னிக்குள்ளே தீக்குள்ளே இருக்க முடியுமா? அவர் என்றைக்கோ எரிஞ்சு சாம்பலாக போயிருப்பார். அவர் போயிட்டாரியா? இனி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உருவாக்கும் என்று சொல்கிறாங்க. அந்த மலையில் கத்தர் அக்னியில் அவர் மோசையும் தங்கினார், கத்தர் அக்னியில் தங்குகிற தேவனாக இருந்தார். ஹலலுயா, சந்தோஷம். ஹலலுயா. இன்னொன்று வாசிங்க, அந்த சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது 25:8-9 பார்க்கும் பொழுது கத்த சொல்லுகிறாரு, அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக, மலையில் நான் உனக்கு காண்பிக்கிற மாதிரியின்படியும், காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படி செய்ய. பாண்டர் மாடல் கொடுக்க போகிறாரு. ஆனால் 25:2-7 7 பார்க்கும் பொழுது, எக்ஸோட சாப்டர் 25:1-7 பார்க்கும் பொழுதே, நீ இஸ்ரேல் விட காணிக்கை வாங்கு. என்ன வாங்கு சொல்லுங்க? காணிக்கை வாங்கு. என்ன வாங்கு? பொண்ணை வாங்கு, வெள்ளியை வாங்கு, நூலை வாங்கு, எல்லாத்தையும் வாங்கு. இவை எல்லாவற்றையும் நீ வாங்கி ரெடி ஆக்கிக்க, அதுக்கப்புறம் நான் உனக்கு மாதிரியை கொடுப்பேன், அதை எப்படி செய்ய ஆரம்பிச்சிரு. அல்லேலூயா. சத்தமாக இல்லை சொல்லுங்க. எவ்வளோ ஆண்டவர் ஞானமாக சொல்கிறார் பாருங்கள். அவன் முதல்ல கொண்டு வரட்டும், அப்புறம் தான் நான் வந்து வாசம் பண்ணதுக்கு ஒரு வாசத்தை பண்ண முடியும். சரி சரி, ஆண்டவர் மாடலை கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போன்னு இல்லை. தாவீது அப்படி தான், கத்தடத்தில் மாதிரியை பெறுவதற்கு முன்பதாகவே ஏராளமாய் பொன்னையும் வெள்ளியும் சவதரித்து வைத்தான், சேர்த்து வைத்தானான். இந்த கத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு சொல்லுங்கள். நம்மை கொடுக்கணும், நம்முடையதே கொடுக்கணும். ஹலலுயா. நீ முதல்ல கொடு, அப்போ நான் மாதிரியை கொடுக்குறேன். இன்றைக்கி நாம் நம்மளை கொடுக்கறதில்ல. ஆண்டவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தர மாவியானவரே. நீ இப்போ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற? எவ்வளோ நேரம்? ஏதோ உங்கள் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி இதுக்கு மேலே ஜெபிக்க தெரியல ஆண்டவர் கற்றுத்தரன்னு சொன்ன மாதிரி. ஃபஸ்ட் யூ பிரிங் சம்திங், தென் ஐ வில் கம் டவுன். நீங்கள் வாசத்துக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் ஆயத்தப்படுத்துங்க, என்னென்ன வேணுமோ எல்லாம் வந்துடணும், அப்போ நான் மாடலை கொடுப்பேன், நீ அதை எப்படி செய்யணும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு டெடிக்கேஷனை கத்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. நம்ம எப்படி கத்தர் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம், நம் கத்தருக்கு எப்படி நேரத்தை கொடுக்குறோம். நீ இதெல்லாம் கொடுத்து பாரு, அப்புறம் நான் பாரு என் மகிமையை கொண்டு தங்க வச்சுருவேன். அல்லேலூயா. அதான் கத்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்க, நீ என்ன செய்ய போகிற. சரி, 24:12 ஆரம்பித்தது கத்த சொன்ன, எக்ஸோடஸ் 12:24 நீ மலையில் மேலே ஏறி அங்கே என் சமூகத்தில் இரு, என் சமூகத்தில் இரு. 31:18 மோசே அங்கே இருக்கிறான். 31:18 எக்ஸோடஸ் 31:18 அப்போதான் கத்தர் கற்பலகைகளை அவன் கையில் கொடுத்தாராம். கற்பலகைகளை 31:18 அவன் மலையிலிருந்து இறங்க போகிறான், கர்த்தர் 2 கற்பலைகளை அவன் கையில் கொடுத்தார். ஹலலுயா. பேசி முடிந்த பின் பேசு. ஆண்டவரே, மலையில் நாங்கள் எதிர்கொண்டு வரும்பொழுது அக்கினி இறங்கி வருகிறது. அந்த சீனாய் மலை பாடணும் அல்லவா, சீனாய் மலை இறங்கினது போல ஆத்தும தான் எங்களுக்கு இருக்குதுப்பா. தீர்க்க வாங்க மாண்டவரே. நம்முடைய எதிர்பார்ப்பு எவ்வளோ இருக்கிறது தேவ சமூகத்தில், எவ்வளோ எதிர்பார்க்குறோமோ அவ்வளோ கத்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா.
சந்தோஷமா அலைஞ்சலுங்க. ஹலலுயா. அதான் ஒரு முறை ஊழியக்காரர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட நாளில் போனேன், பயங்கரமான கத்தோடைய வல்லமை இறங்கி வந்தது. அப்போ சொன்னார், அன்றைக்கு மாதிரி நான் என்றைக்கும் ஜோம் பண்ணலை, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஜோம் பண்ணலை, அதுக்கப்புறம் அதை பிறகு அக்னி நான் பார்க்கவே இல்லை. ஹவ் யூ டெடிகேட், நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம், நம்ம எப்படி கொடுக்குறோம் கத்தருக்கு. அவர் எல்லாத்தினையும் ஆயத்தம் பண்ணி வாங்கி அப்புறம் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி அப்படி ஆயத்தம் பண்ண ஆண்டவரே, இந்த மலையில் தங்குகிற அக்னி என்னது, முதல்ல இறங்குகிற அக்னி சொல்லுங்கள், இரண்டாவது தங்குகிற அக்னி, ரெண்டாவது தங்குகிற அக்னி, மூன்றாவது தான் கத்தந்த அக்னிக்குள்ளே இருந்த அந்த அக்னியை வந்து தொடர்ந்து 40 நாள் எரிய செய்கிறாரு. அதுக்கு உள்ளே இருந்து கத்த கற்பனையில் கொடுக்குறாரு. கடைசி அந்த மலையின் மேல் இன்னொரு காரியம் பார்ப்போம். 34:29-30 29:13 இப்போ மோசே மலையிலேருந்து இறங்கி வருகிறான். கர்த்தர் தன்னோடு பேசினதுனால தன் முகம் பிரகாசித்திருக்கிறதை அவன் அறியாதிருந்தான். ஹல்லேலூயா. இப்போ மலையில் எப்படி கர்த்தருடைய மகிமையின் காட்சி பட்சிக்கிற அக்னியை போல இருந்ததோ அதே மகிமையின் பிரகாசத்தை கர்த்தர் மோசையின் முகத்தில் தந்துட்டாராம். ஹல்லேலூயா. 2 Corinthians 3:7 2 Corinthians 3:7 மோசையின் முகத்தில் மகிமையின் பிரகாசம். என்ன பிரகாசம்? அது ஒன்றுமே இல்லை, அந்த தீயிலிருந்து வந்ததுனால, அந்த தீக்குள்ளேருந்து வந்ததுனால, அந்த அக்னிக்குள்ளேருந்து வந்ததுனால அவனுடைய முகத்தில் ஒரு மகிமையின் பிரகாசம். ஜனங்களுக்கு மகிமையின் காட்சி, ஆனால் மோசைக்கு மகிமையின் பிரகாசம். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவே, மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவே, மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. தூது சேனையோடு என் ஜப வேளையில், ஆவியில் களி ஆவியில் களி கூர்ந்து மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். மேகமாக சீனாய் மலையில் தங்கிய மகிமை, தாசனோடு முகமுகமாய் பேசின மகிமை. மேகமாக சீனாய் மலையில் தங்கிய மகிமை, தாசனோடு முகமுகமா பேசின மகிமை. அக்கினி கரங்களா எழுதி கொடுத்த மகிமை, மகிமை அக்கினி கரங்களா தேவ பிரமாணத்தை எழுதி கொடுத்த மகிமை, மகிமை மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. சரி, மூன்றாவது சொல்லுங்க, மங்காத அக்கினி சொல்லுங்க. முதல்ல பார்த்தோம் மாம்சத்தின் மேல் அக்கினி, என்னது மாம்சத்தை எல்லாம் சுட்டுக்க முடியாத. ரெண்டாவது பார்த்தோம் முற்றுடின் அக்கினி, மற்றவங்களை கவர்ந்தெழுக்க முடியாத. மூன்றாவது மலையின் அக்கினி சொல்லுங்க. சந்தோஷமா மலையின் அக்கினி. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே சீனாய் மலை எல்லாரும் பார்க்குறாங்க, ஆனால் அக்கினியை பார்க்க முடியல. ஆனால் அன்றைக்கு ஜனங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுனால தான் கர்த்தர் மலையில் அக்கினியில் இறங்கி வந்தார். ஆமென். சரி, மங்காத அக்கினி பலிபிடத்தின் அக்கினி சொல்லுங்க. நீங்கள் லேவி Levi 6:12-13 லேவியராகமும் 6:12-13
பலிபடத்தில் மேல் இருக்கிற அக்னி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பார்த்தோம் 13 வசனம் வாசிங்க. அது ஒரு போதும் அவிந்து போகலாகாது. அல்லேலூயா. லேவி 9:6 வசனத்தில், லேவி சாப்டர் 9:6 மோசே சொல்லுகிறான், கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், அப்பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். அதே போல மோசேயும் ஆரானும் அங்கே பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்கதை மூணையும் செலுத்திவிட்டு இறங்கும் பொழுது 24 வசனம் சொல்லுகிறது, 24 கர்த்தருடைய சன்னதியிலிருந்து ஒரு அக்னி புறப்பட்டு பலிபடத்தில் வந்துட்டு. அல்லேலூயா. இது மங்காத அக்னி என்பதுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்கள். என்னாகமம் 16:46 வசனத்தை வாசிங்க. நம்பர்ஸ் சாப்டர் 16:46. பலிபடத்தில் இருக்கிற அக்னி அதில் போட்டு அப்படின்னு தெரியுமா? ஹலோ, பலிபடத்தை எப்போதும் ரெடி ஸ்டாக்காக அக்னி இருக்குது, ரெடி ஸ்டாக்கா. ஏன் போப்பா, கொஞ்சம் அக்னி எடுத்து போட்டு வாப்பா. வாதம் வந்துட்டு, இந்த வாதை நிறுத்த வேணும் என்றால் தூபத்தை செலுத்தணும். போ, பலிபடத்தில் அக்னி இருக்குது, அந்த அக்னி எடுத்து போட்டுட்டு வா. இன்றைக்கு நம்முடைய பலிபடத்தில் அக்னி எப்போதும் இருக்கணும். சந்தோஷமா, ஹல்லேலூயா. அக்னி எப்போதும் அவியால் எரிந்து கொண்டிருந்தால் தான் எப்போ வேணாலும் ஜெபிக்கும் பொழுது, இந்த தூபம் செலுத்தும் பொழுது அக்னி வேணும். போ, அக்னி உன் பலிபடுத்துறதுக்கு எடுத்துகிட்டு வா, எடுத்துகிட்டு வந்து போடு, போட்டு தூபம் செலுத்து. இன்றைக்கி ஜெப விடல சோர்ந்து போகும் பொழுது கொஞ்சம் பலிபடுத்தின அக்னி எடுத்து போட்டுட்டா, அந்த அக்னியோடு கூட போடப்படுகிற ஜெபத்தில் எவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறீங்க. வெளிப்படுத்தல் 8:5 ரெவலேஷன் சாப்டர் 8:5 அந்த தூதன் தூபகலசத்தை எடுத்து அதை பலிபடுத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி நிச்சயம் உண்டாயிற்று. வசனத்தில் 4 பரிசுத்தவானுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது. இங்கே ஃபுல்லாக தூபவர்க்கம் என்ன தெரியுமா? பரிசுத்தவானுடைய ஜபமா? என்னதான் நம்முடைய ஜபந்தான் தூபங்கள். ஆனால் அக்னி என்ன? அந்த பரலோகத்திலும் கூட எங்குள்ள நெருப்பான் சொல்லுங்க, பலிபடுத்தி நெருப்பு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ கவனித்து பாருங்க, ஒரு சின்ன காரியம் சொல்றேன். கர்த்தர் சொன்னதை அன்றைக்கு பலிபடத்தில் எல்லா பலிகளையும் கொன்று தான் பலிபடத்தில் வைப்பாங்க. என்னது? எல்லா சாகடிச்சு செத்த மாம்சத்தில் இறங்கின அக்னியே உயிருள்ள அக்னியாக இருந்தது. அந்த அக்னி அணிஞ்சு இல்லை, அணிஞ்சு போகலை, செத்து போன. டெட் கார்பஸ், கார்ப்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ், எல்லாம் செத்து போன மிருகங்கள் தான் ஆண்டு கொடுக்குறாங்க. ஆனால் செத்து போன மிருகங்கள் மேலே, அந்த சரீரம் மேலே இறங்கின அக்னியே ஒரு உயிருள்ள அக்னியாக இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் நம்மளை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்குறோம். அப்போ அக்னி எவ்வளோ உயிரெல்லாம் இருக்கணும், புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. மராவா, டெட் கார்ப்சஸ், செத்து போன உடல்கள், ஒன்றுக்கும் உதவான உடல்கள், அந்த உடல் மேலே அக்னியை கத்தர் பலிபடுத்தின அக்னி இறக்கினார் என்றால் அது எரிந்து கொண்டே இருக்குமாம். அல்லேலூயா. அது எரிஞ்சு சாம்பலாயிரும், ஆனால் அக்னி சாகாது. அக்னிக்குள்ளே அந்த உயிர் எப்போதும் இருக்கு பாருங்க. இன்றைக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோமே, பலிபடத்தில் வைக்கிறோமே, அந்த அக்னி நமக்குள்ள எப்போதும் உயிருள்ள அக்னியாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதான் மங்காத அக்னி சொல்லுங்க. நினச்ச நேரம்லாம் எடுத்து போட்டுக்கிடலாம், நினச்ச நேரத்துலலாம் ஏ போடா எடுத்து போட்டுக்கடா அப்படின்னா, ஏதோ அந்த நேரத்தில் கடையில் வெளியே உப்பு வச்சுருப்பாங்க பாருங்க, ஐயா உப்பு வேணும் ஒரு 5 பைசாக்கு, போப்போ எடுத்துகிட்டு போ, பைய கொடுத்துருவாங்க, அல்டு போ அப்படின்றாங்க. அதே போல் போ அக்னி எடுத்து போட்டு வா அப்படிங்கிறான். இப்போ எப்படி கத்துடைய அக்னி ஈஸிலி அசசிபிள், ஈஸியாக அந்த அக்னியை எடுக்கலாம், ஈஸியாக அக்னியை எடுக்கலாம். அதே போல் இந்த எசேக்கியேலில்
ஒரு வசனத்தில் பாருங்க, அங்கே கேருபீன்கள் தங்க கையில் கையை நீட்டி அக்னியை வெளியே எடுத்து கொடுக்குது. நீங்கள் எசேக்கியேல் 10 எசேக்கியேல் சாப்டர் 10 வெர்ஸ் 7 7:7 தன் கையை கேருபின் நடுவில் இருக்கிற அக்னியில் நீட்டி சணல் அங்கே தரத்த புருஷனுடைய கையில் கொடுத்தான். அவன் அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தான். ஹல்லேலூயா. ஏதோ சாக்லேட்டு கொடுத்த மாதிரி. என்னது? ஏன் அவனுக்கு சாக்லேட் வேணுமா? எடுத்து கொடு. உடனே ஃப்ரிட்ஜை திறந்து சாக்லேட் எடுத்து கொடுக்குற மாதிரி இங்கே கேருபீன்கள் பார்க்கறது, தேவ சமூகத்தில் அக்னி நிறைஞ்சிருக்குது, அக்னி எடுத்து கொடு அப்படின்னோடனே நேராக கையை நெடிச்சு அக்னியை எடுத்து இந்த சணல் வாங்கி தரைச்சவன் யார் தெரியுமா? மைக்கோட்டை வைத்திருக்கிறவன், எல்லாரும் மேலே அடையாளம் போடுறவன், இவன் கையில் அக்னியை கொடுக்குது பாருங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னடா இல்லை, இது தேவ அக்னி. ஹல்லேலூயா. சத்தமாக இல்லை சொல்லுங்க. உலக அக்னி கையில் வச்சா என்ன ஆகும்? கை வெந்துப்போம், கை வெந்துப்போம். ஆனால் கர்த்தருடைய அக்னி, பரலோக அக்னி, நீ அக்னி மேல் நடந்தாலும் வேகாதிருப்பாய். என்ன இருப்பாய்? ஆனால் அக்னி இருக்கும். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இந்த ஜீவாக்னி எப்போதுமே எரிந்து கொண்டிருக்க விடும். ஹல்லேலூயா. பாடுமா? எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே. இது கர்த்தருடைய சன்னதி இருந்த அக்னி. எங்களுடைய அக்னி? இட் இஸ் நாட் மேன்ஸ் ஃபயர். மனுஷன் கொடுத்த அக்னி இல்லை, தேவ சமூகத்திருந்த அக்னி. அது ஒரு நாள் அணையவே அணையாது. ஹல்லேலூயா. அவிந்து போகலாகாது, அணையக்கூடாது, அது அணையாது. பாருங்க, பலிசலத்தை அந்த வேலையிலும் கூட அங்கே அக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால்தான் நேராக போய் ஆரோன் போனான், அந்த அக்னி எடுத்தான், நேராக கொண்டு வந்தான், தூபம் செலுத்தினான், வாதை உடனே நின்று விட்டது. இவன் போய் திரும்ப அக்னியை மூடதுக்குள்ள இன்னும் 100,000 செத்து போயிருப்பாங்க. ஸோ நம்முடைய அபிஷேகத்தின் அக்னியை நம்ம எப்போதுமே பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. பலிபடத்தில் அக்னி எப்போதும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஆனால் எடுக்க ரெடியாக இருப்போம். இந்த கேருபீனை போல தைரியமாக அக்னி எடுத்து கொடுக்கறவங்களாம் நம்ம இருக்கணும். ஆமென். சரி, 5வது சொல்லுங்க. மகிமையின் வாசஸ்தலத்தில் அக்னி, மகிமையாய் வாசம் பண்ணும் அக்னி. மகிமையின் வாசஸ்தலத்தின் அக்னி, மகிமையாய் வாசம் பண்ணும் அக்னி. யாத்திராகமம் மனிதன் எண்ணாகமம் 9:15-16 நம்பர்ஸ் சாப்டர் 9:15-16 வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடினது. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஹலோ, நாட் ஜஸ்ட் ஃபயர்,
they could see english enna podurukku therilla enakku english enna podurukku 916 ha what the appearance unga amplified enna irukku paapom numbers 916 la or appearance of fire enna anga oru நல்ல ஒரு மகிமையின் காட்சி அவங்க பார்க்குறாங்க, ஒரு ரூபத்தை பார்க்குறாங்க, ஒரு அக்னியின் சாயல் அப்பியர் என்று சொல்லும் பொழுதே ஒரு காட்சி தருகிற அனுபவம், என்னது தன்னை வெளிப்படுத்துகிற அனுபவம். அப்போ ஆண்டவர் வெறும் அக்னி இல்லை, அந்த அக்னியில் தேவ சாயல் அவங்க கண்டாங்க. ஹலலுயா, சந்தோஷமா ஹலலுயா. இது மகிமையின் வாசஸ்தலத்தில் வந்து எப்போ அது ஸ்தாபனம் பட்டதோ அப்போ அந்த அக்னி வந்து தங்கிட்டு அது மகிமையாய் மண்டுகிற அக்னி. இன்னைக்கு டேபர்நக்கல் ஆஃப் டெஸ்டிமனி சொல்லுங்க, டேபர்நக்கல் ஆஃப் டெஸ்டிமனி. இந்த ஆசிரிப்பு கூடாரம் என்பதை கத்தர் சாட்சியின் கூடாரம் என்று சொல்லுகிறார். என்ன கூடாரம்? சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தில். அப்போ ஆண்ட சொன்ன தெரியுமா, இன்னைக்கு நம்மளும் சாட்சியின் கூடாரமாக இருக்கணும். என்னது? இன்றைக்கி எல்லோரும் ஆசரிப்பு கூடாரமாக இருக்கிறோம். ஆசரிப்பு கூடாரம்னா நல்லா ஆராதிக்கிறோம், நல்ல சர்ச்சுக்கு வர்றோம், எல்லாம் செய்கிறோம். வி ஆர் பெர்ஃபார்மிங் சம்திங். ஏதோ ஆராதனையில் ஆசரிப்பது, பண்டிகைகளை ஆசரிப்பது, பைபிள் வாசிப்பது எல்லாம் இருக்குது. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் அல்ல, சாட்சியின் கூடாரம் ஆகிய வாசஸ்தலத்தில் சொல்லுங்கள். ஸோ ஹவ் இஸ் இட் டெஸ்டிமனி? உங்கள் சாட்சியின் வாழ்க்கை எப்படி இருக்குது? அன்றை சொன்னார் ஏசாயா 43:12, ஏசாயா 43:12, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஹல்லேலூயா, சந்தோஷமா இல்லை சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தை ஆண்டவர் பேசும்போது சாட்சியின் கூடாரம், டேபர்நாக்கல் ஆஃப் டெஸ்டிமனி சொல்லுங்க. அப்போ எனக்குள்ள அப்படியே ஒரு எண்ணம் உருவாகுது, சபை இருந்தால் எப்படி இருக்கணும், எல்லாத்துலேயும் சாட்சி சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு சாட்சி மாத்திரமல்ல, வாழ்க்கையில் சாட்சி, வாயில் சாட்சி, இருதயத்தில் சாட்சி, எல்லாத்துலேயுமே. வேதத்தில் அப்போ நான் அப்படியே உட்காந்து தியானிச்சுக்கிட்டு இருந்தேன், எங்கெங்கே யாரெல்லாம் எப்படி எப்படி சாட்சியாக இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் கர்த்தருடைய இயேசுவின் உயிர்த்ததை குறித்து பலமாக சாட்சி கொடுத்தாங்களாம். எப்படி சாட்சி கொடுத்தாங்க? பலமாக சாட்சி கொடுத்தாங்க. இன்னைக்கு சில பேர் சாட்சியில் வந்தாலே பயமாக இருக்குது பாஸ்டர், என்னது பயமாக இருக்குது. ஆனால் எப்படி சாட்சியாம்? பலமான சாட்சி சொல்லுங்கள். அப்போ தான் அவர்கள் எல்லாருமேலும் கிருபை உண்டாயிருந்தது, பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. இன்றைக்கி நம்முடைய சாட்சி ஒரு பலமான சாட்சியாக இருந்தால் தான் நம்ம மேலே பரிபூர்ண கிருபை உண்டாயிருக்குமாம். ஹல்லேலூயா. ஏ அபண்டன்ஸ் ஆஃப் மர்சி கிரேஸ் கம்ஸ் வென் வி டெஸ்டிஃபை போல்ட்லி அவர் த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த வசனம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், அவன் கத்தரா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தது குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தாங்களாம். எப்படி சாட்சி கொடுத்தாங்க? பலமாய், பலமாய், மைட்டி விட்னஸ். அப்போஸ்தலர் 4:33, ஆக்ஸ் 4:33, உயிர்த்தது குறித்து பலமாய் இல்லை, மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. ஹலலுயா. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் சாட்சியில் பயந்துக்கிட்டு இருக்கிறோம், இயேசு உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எவ்வளோ நம்ம ஸ்ட்ராங்காக சாட்சி கொடுக்குறோமோ அவ்வளோ கிருப அளவில்லாமல் நம்ம வேலை உட்காந்துருக்கோம். ஹலலுயா. ஆனால் இன்றைக்கு பயந்துக்கிட்டு இருக்கனால கிருப எங்கேயோ விலைக்கு போன மாதிரி இருக்குது. அப்போ ஹவ் இஸ் இஸ் அவர் ஆண்டு சொன்னார், பரிசுத்தாவி உன்னிடத்தில் வரும்பொழுது எருசலேமில் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியை கடைசி வந்து எனக்கு. அப்போ கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணுமா? சாட்சியாக இருக்கணுமா? சமாரியா ஸ்திரீ போய் சாட்சி என்ன அவங்க சொல்கிறாங்க, ஐயா இந்த அம்மாவுடைய சாட்சியை நாங்கள் கேட்டோம், இந்த சாட்சியை கண்டு விசுவாசித்தோம், ஆனால் உன் உபரிசத்தை கேட்டு தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ எப்படி அவர் சாட்சி கொடுத்துருப்பா பாருங்கள். அந்த அந்த ஸ்திரீயுடைய சாட்சியை என்ன சாட்சியன்னா, நான் செய்த எல்லாவற்றையும் இவர் எனக்கு சொன்னார், நான் செய்த எல்லாவற்றையும் எல்லாவற்றையும். அப்போதான் ஜனங்கள் அவருடைய சாட்சி 4:34, 39:39 ஜான் 4:39
நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயுடைய வார்த்தை நிமித்தமாக. என்ன சாட்சி? நான் எப்படிலாம் வாழ்ந்தேன், எப்படிலாம் ஜீவித்தேன், அதெல்லாம் ஏசு நான் சொல்லிட்டேன்னு சாட்சி கொடுத்தாலாம். அந்த சாட்சி நிமித்தம், ஒரு சாட்சி நிமித்தமாக ஊரே கத்துக்கள் வந்துட்டு. ஹலலுயா, சத்தமாக இல்லை சொல்லுங்க. அதுதான் சில சபைகளை பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் விசுவாசம் சாட்சி கொடுப்பாங்க, வாரந்தோறும் சாட்சி கொடுப்பாங்க. கத்தருக்கு சோத்திரம், கத்த கடந்த வாரம் எங்களுக்கு சுகமாக நடத்தினார், ஒரு குரல் நடத்தினார், கத்தருக்கு சோத்திரம் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம சாட்சியாக பார்ப்போம், ஏதாவது கத்தரை செஞ்சால் பார்ப்போம், கத்த ஏதாவது செஞ்சால் பார்ப்போம். இல்லை, நம்ம அவரை குறித்து சாட்சியமோ, நம்மெல்லாம் சாட்சி நினச்சிக்க தெரியுமா, நம்மளை பற்றி சாட்சி கொடுக்கணும். என்னது? நான் மூணு நாளாக காய்ச்சலில் சோமலாமல் இருந்தேன், படுத்த படுக்கையாக இருந்தேன், எல்லாரும் ஜோம் பண்ணாங்க, கத்த சோகம் கொடுத்தார். யாரை பற்றி சாட்சி? அதை தான் நிறைய சொல்லுவாங்க, மூணு நாளாக சாப்பிட முடியலை, ஆ வயிற்றோட்டம் வேறு, வாந்தி வேறு, இதை மட்டும் அடுக்கா சொல்லிவிட்டு கடைசியில் ஜோம் பண்ணும் கத்த சோகம் கொடுத்தாரு. இன்னைக்கு இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கணும்னா நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அல்லேலூயா, பாடுறோம் அல்லவா, என் பேச்சு மூச்சு எல்லாம் என் இயேசு, அப்படிதானே? ஆமாம் இல்லையா? உலகம் உங்களை வாயாடின்னு சொன்னாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் பேசாமல் ஓமையாக இருக்கிறாங்க, அந்த பேச்சு கூட கத்த கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா, மூச்சு கொடுத்துருக்கிறாரு, உள்ளே போனால் மூச்சு, வெளியே போனால் போச்சு, அவ்வளோதான். இந்த மூச்சுக்காகவே ஆண்டருக்கு சாட்சி கொடுக்கலாமா என்னாலும்? ப்ரைஸ் காட். பாட்டு பண்ணு, நான் உயிர் வாழும் இந்த நாட்களெல்லாம் என் இயேசுவுக்காய் நான். எங்கே? அவருக்காக ஓடுறோம், நம்ம வேலைக்காக தான் ஓடுறோம், மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஓடுறோம், எதுக்கு? ட்ரெயின் பிடிக்க, அப்படி தானே இல்லையா? மூச்சை பிடிச்சிட்டு ஓடுறாங்க ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு, மூச்சை பிடிச்சிட்டு ஓடுறாங்க பஸ் பிடிக்கிறதுக்கு. அப்போ என்ன சொல்லணும்? என் பேச்சு மூச்சு எல்லாம் என் ட்ரெயின் தானே, அதை அப்படி தானே மூச்சு பிடிச்சிட்டு ஓடுறீங்க, ஆனால் கத்தருக்காக. ஹலலுயா. ஸோ எப்படி சாட்சியின் வாசஸ்தலமாக இருந்தால் தான் கத்தருடைய அக்கினி வந்து இறங்கும். ஹலலுயா, சந்தோஷமாக ஹலலுயா. சரி, இன்னும் ஆறாவது வேகமாக நான் போகிறேன், சொல்லுங்க. முகமுகமாய் தேவனை காண செய்யும் அக்கினி, முகமுகமாய் தேவனை காண செய்யும் அக்கினி. நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தில், ஜட்ஜஸ் சாப்டர் சிக்ஸில், அதன் 22 வசனத்தில், 6:22 கிதியோன் சொல்லுகிறான், முகமுகமாய் கண்டேனே. சொல்லுங்க, ஆண்டவரை முகமுகமாய் கண்டானா? இந்த 18 வசனத்திலிருந்து பார்க்கும்பொழுது, வெர்ஸ் 18 பார்க்கும்போது சொல்கிறான், ஐயா நமக்கு ஒரு காணிக்கை கொண்டு வரணும், என்ன பண்ணணும்? ஐ வாண்ட் டு கிவ் சம் ஆஃபரிங் டு யூ, ப்ளீஸ் வெயிட், போயிடாதமியா, காணிக்கை கொண்டு வரேன், உமக்கு ஏதாவது கொடுக்க விரும்புகிறேன். சரி சரி சரி, நான் அங்கே தான் இருப்பேன், காணிக்கை கொண்டு வா. இவன் மட்டனை கொண்டு வந்தான், மட்டன் குழம்பை கொண்டு வந்தான், அதே போல் ரொட்டியை கொண்டு வந்தான், எல்லாம் கொண்டு வந்து அவர் சொன்னார், போ அந்த கற்பாறை மேலே வை. எங்கே வை? கற்பாறை மேலே வை, அது மேலே ஆணத்தை ஊற்று, குழம்பை ஊற்று. வச்ச உடனே கத்தருடைய தூதன் ஒரு கோலின் நுனியினால் அவன் செலுத்தின காணிக்கையை தொட்டாராம். உடனே அக்கினி ஜுவாலை எழும்புகிறது, அக்கினி ஜுவாலை, த ஃபயர் கேம் அவுட் பை ஜஸ்ட் டச். ஹலோ, அப்போ அக்கினி எதனால் வருது? நம்முடைய ஒப்பு கொடுத்தல் தான். ஆண்டர் ஃபயர் வேற எங்கேருந்து கொண்டுருல. கிதியோன் எப்படி உண்மையாய் கத்தருக்கு காணிக்கை செலுத்துக்கிறான் நம்ம நினச்சி யோசித்து பார்ப்போம். அவள் அவன் இன்றைக்கி சாப்பிட வச்சுருந்த ரொட்டி, மட்டன், குழம்பு, இதை கொண்டு வந்து ஆண்டர் கொடுத்துட்டான். ஆண்டவர் வேற எதுவும் தொடலை, அந்த அப்பத்தையும் இறைச்சியும் ஆணத்தையும் தொட்டார். ஆண்டவர் தொட விரும்புறது என்ன தெரியுமா? நம்ம எப்படி அர்ப்பணிக்கலாம் தான் தொடறாரு. இப்போ அக்னி, இவன் செலுத்தின காணிக்கையிலிருந்து அக்னி எழும்ப முடியாத கத்தர் பண்ணிட்டார். ஹலலுயா, சந்தோஷமா ஹலலுயா. நம்ம கத்தருக்கு எப்படி நம்ம கொடுக்குறோம்?
நம்மளது எப்படி கொடுக்குறோம் அதை தான் பார்க்குறாரு ஆண்டவர். யோசுவாரன் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் தெரியுங்கள, கொஞ்சம் அதிகமான நேரம் ஜெபிச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி கர்த்தருடைய பிரசன்னமே வித்தியாசமாக இருக்கும். நானே அனுபவிச்சிருக்கிறேன். அல்லையா? ஆனால் ராத்திரி 12 மணி ஆகிட்டு நீ நேரம் ஆகிட்டு ரொம்ப துக்கு துக்கமாக வருது, ஏசப்பா ஸ்தோத்திரம்ப்பா ரொம்ப டயர்டாக இருக்குதுப்பா, ஆ நாளைக்கு முடிஞ்சால் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு படுத்துட்டீங்க, அவ்வளோதான், தூக்கம் வரும், எல்லாம் வரும், ஆனால் பிரசன்னத்தை உணர முடியாது. ஏதோ கடமைக்காக, என்னது, ஃபார் நேம் சேக் ஒரு ஜோம் பண்ணோம், முடிச்சுட்டோம், அவ்வளோதான். ஆனால் அதே வேளையில் கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ் மத்தினோம், ஏசப்பா சொல்லுங்கள் டேடி அப்படின்னு கொஞ்சம் ஒரு இழுத்து அந்த டேடி அப்படியே கூப்பிட்டு பாருங்க, அவ்வளவுதான், டயர்ட்னஸ்லாம் தூரம் போயிடும், அவருடைய பிரசன்னம் அப்படியே வந்து இறங்கி வந்தோம். ஹல்லேலூயா. நீ செலுத்துகிற காணிக்கை கத்த தொடும் பொழுது தான் அக்கினி புறப்பட்டு வருகிறது. அந்த அக்கினில் ஏறி போனே அவன் சொல்லுகிறான், நான் கத்துறது முகமுகமாய் பார்த்துட்டேன். சொல்லுங்க, முகமுகமாய், முகமுகமாய், ஒரு அக்கினி, அக்கினி தேவனுடைய தூதனை, அல்ல தேவனுடைய தூதனா கத்தரையே பார்க்க முடியாத ஒரு அக்கினி வைக்கிறது பாருங்க. நான் இன்றைக்கு கொஞ்சம் நிறைய கல்யாணில் முடிச்சுட்டு வந்தேன், வந்து அதுக்கப்புறம் சாயந்தரம் நம்ம சபையின் ஒரு குடும்பத்தில் அவங்களுக்கு பெண் பார்க்க வந்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் அபிஷேகம் வர முடியாத, என்ன பண்ண அப்படின்னேன். இல்லை பாஸ்டர் எப்படியாவது ரொம்ப பழைய விசுவாசம், என்ன பண்ணேன், இல்லை அபிஷேகம் நான் எங்கேயுமே போக மாட்டேன், ஜபத்தில் உட்காந்துருப்பேன். அதனால் சார்ஜ் பதில் நீங்கள் வந்து நீங்கள் ஆரம்பிச்சுருங்க, நல்லா கவனிங்க, நான் போய் கொஞ்சம் நேரம் தான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டர் வார்த்தை சொன்னாங்க, அந்த எஸ்தரை காண்பித்து சொன்னாங்க, நான் 30 நாள் ஆச்சு ராஜா முகத்தை பார்க்கவே இல்லை, ராஜாவிடத்தில் அழைக்கப்படவே இல்லை. அந்த காரியத்தை ரொம்ப பாரமாக சொன்னாங்க, இவள் 30 நாள் ஆச்சா ராஜா கூப்பிடலை ஆனாலாம் போகலை, ராஜா கூப்பிடலை ஆனாலாம் போகலை. அந்த வசனத்தை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, என்னை வாசிக்க நேரம் இல்லை, வேகமாக போகிறேன். எஸ்தர் 4:11-16. எஸ்தர் சாப்டர் 4:11-16. ஐயா 30 நாள் ஆச்சியா ராஜாவிடத்தில் வரவழைக்கப்படலை, இப்போ ராஜா அழைக்காமல் உள்ளே போனால் நான் செத்துருவேன், உள்ளே போனால் நான் செத்துருவேன், அவரை கொன்றுவாரியா. ஆனால் 16 நான் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். என்னது சத்தமாக, என்னது இதில் ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? இங்கே பாருங்க, எஸ்தர் ராஜா முகத்தவை பார்த்தா அவ செத்துருவா, ஆனால் எஸ்தர் ராஜா முகத்தை பார்க்கலன்னா ஊர் கூட்டம் செத்துரும். அத்தனை ஜனங்களும் சாக போகிறாங்க, நீ நினைக்கிற நான் முன்னால போன செத்துருவேன், நீ செத்தாலும் அவருடைய முகத்தை பார்க்கணும்னு துடி பாருங்க, நான் போவேன், ராஜாவோடத்தில் போவேன், செத்தாலும் சாகிறேன். சொல்லுங்க, செத்தாலும் சாகிறேன். ஏன்னா தேவன் சொன்னார், ஒரு மனுஷனும் என் முகத்தை பார்த்துட்டு உயிரோட இருக்கப்படாது. நீங்கள் யாத்ராகமம் 33 எக்ஸோடஸ் சாப்டர் 33 அதன் 20 20 ஒரு மனுஷனும் என்னை பார்த்துட்டு உயிரோடு இருக்கக்கூடாது. இப்போ வேடிக்கையாக இருக்கு, இவன் ஆண்டுஜனம் முதுகு மட்டும் தான் காமிப்பேன், ஏன்னா பின்னால் மட்டும் காமிப்பேன், வேறெல்லாம் கேட்கக்கூடாது. ஆனால் 34:5-6 கத்தர் மோசையின் மலை மேகத்தில் இறங்கி மோசையின் அருகில் வந்து நிற்கிறார். கத்தர் தம்முடைய நாமத்தை சொன்னார், கத்தர் இரக்கமுள்ள உருக்கமுள்ள கிருபை உள்ளவர். இப்போ நான் 9 அவன் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய கண் கிருபை கடத்ததனால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தரல வேண்டும். மூஞ்ச பார்த்தா என்ன ஆயிரும், செத்துருவேன்னு தெரியும், ஆனால் செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டர் கொஞ்சம் எலும்பும் உங்களை பார்க்கட்டும். அல்லையா, அதுதான் என்னாகும் 12:8 Numbers 12:8 கத்த சொல்லுகிறார், நான் அவனோடு கூட பிரத்யட்சமாக முகமுகமாய் பேசுகிறேன், அவன் கத்தருடைய சாயலை காண்கிறான், கத்தருடைய சாயலை காண்கிறான்.
அன்றைக்கு எஸ்தர் சொல்கிறா, நான் செத்தாலும் சாவேன், ஆனால் ராஜ சமூகத்தில் போகிறான். போன உடனே ராஜா பொர்சங்களை நீட்டுகிறார். ஹலலுயா, சந்தோஷமா ஹலலுயா. நமக்கு இப்படி ஒரு பாரம் இருக்குதா? ஏசப்பா முகத்தை பார்த்து எத்தனை நாளாச்சு பார்க்கணுமே. அதுக்காக கிரையம் என்ன தெரியுமா? சாவு தான். என்னது இன்றைக்கி நம்ம தேவ சமயம் பார்க்க நினச்சா நமக்கு சாவு இல்லைம்மா. அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் பட்சிக்கிற அக்னியாக இல்லை, கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்த நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்முடைய மகிமையை பார்க்க அலலையா அடைத்தினார். இன்றைக்கு ஆண்டவரே ஒம்ம மோகமாய் பார்க்கணும் சொல்லுங்க, மோகமாய் பார்க்கணும் சொல்லுங்க. யாத்திராகமம் அதன் 32:30 எக்ஸ் மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 32:30 ஜெனிசிஸ் 32:30 நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன். ஐ சா காட் ஃபேஸ் டு ஃபேஸ். நான் தேவனை ஐ சீன் காட் ஃபேஸ் டு ஃபேஸ் அண்ட் மை லைஃப் இஸ் ப்ரிசர்வ்டு. லைஃப் இஸ் ப்ரிசர்வ்டு. உண்மையான மோசை பார்த்தாலே உயிரோடு இருக்க முடியாதான். இந்த எத்தனை யாக்கோ பார்த்தா என்ன ஆகும்? ஹலோ இப்பிழைத்தேன், நான் சாகலை. ஆண்டவரே ஒரு தேவ அக்னி இறங்கி வரும்பொழுது நம் தேவனுடைய மகிமையை பார்க்க, தேவனுடைய முகத்தை பார்க்க கர்த்தர் ஒத்தாசை பண்ணுகிறார். ஹலலுயா, சந்தோஷமா ஹலலுயா. ஒரு அக்னியில் தான் தேவனை பார்க்க முடியும். யாக்கோபை தொட்டார், அங்கே அக்னியை பார்க்க முடியல, ஆனால் கர்த்தர் யாக்கோபை தொட்டார். தொடுமுழும் சொல்லுகிறான், நான் தேவனை மோகமாய் பார்த்துட்டேன்னு சொல்லி. இன்றைக்கு ஆண்டவரே அவருடைய அபிஷேகத்தின் அக்னியானது தேவனை பார்க்க, ஆண்டவரை பார்க்க எனக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் தானியேல் 10:5-6 டானியல் சாப்டர் 10:5-6 அங்கே தானியேல் சொல்லுகிறான், நான் தரிசனத்தில் பார்த்தேன்யா, ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டிக்கொண்டு ஒருத்தர் நின்று இருக்கிறாரு. அவன் பார்த்த காட்சியை அப்படியே நீங்கள் வெளிப்படத்தில் 1:13-16 யோவான் பார்த்ததுக்கும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. கண் அக்னி ஜுவாலையாக இருக்குது, காலை பார்த்தீங்கன்னா வெண்கலமாக இருக்குது. சிமிலர் விஷன். இந்த டைமில் வீட்டில் வாசித்து பார்த்துக்கிடுங்க. தானியேல் 10:5-6 டானியல் சாப்டர் 10:5-6 அதே போல் ரெவலேஷன் சாப்டர் 1:13-16 வெளிப்படத்தில் 1:13-16 இவன் பார்த்ததுக்கும் அதுக்கும் பார்க்கணும். அங்கே அவரும் கூட பொற்கச்சை கட்டினவராய் உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய கண்களில் அக்னி தெரியுது, காலில் வெண்கலம் அக்னியாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அப்போ தானியேல் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் ஆண்டவரை முகமாய் பார்த்தது போல அன்னைக்கு தானியேல் தேவநாய் கர்த்தரை முகமாய் பார்த்து விட்டான். ஹல்லேலூயா. அந்த தானியில் கொஞ்சம் வாசிக்கணும். இது தெரிஞ்ச காரியம், இது அடிக்கடி பார்ப்போம். ரெவலேஷனை எப்போதும் பார்ப்போம் நம்ம. ஆண்டர் இப்படி இன்னாருன்னு அந்த அது மட்டும் தானியில் 10:5-6 வாசிங்க. ம், ஆ, ம், கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அல்லேலூயா. இதே கருத்தம் அவங்க யோவான் பார்க்கும்போது எக்கால சத்தம் போல சத்தத்தை கேட்டேன். அவருடைய கண்ணில் அக்னி தெரிஞ்சது, காலில் பூரா வெண்கலம் போல அக்னியா இருக்குது. அங்கேயும் ஆண்டவர் அவர் மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்தாராம், மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்தாராம். சேம் அப்படி தரிசனம் பார்க்குறான் பாருங்க. ஸோ ஆண்டவர் யோவானுக்கு காண்பித்தா ஓகே, ரொம்ப பிலவுட் டிசைபிள். அதுபோல் தானியிலும் கத்தருக்கு பிரியமாக இருந்ததுனால ஆண்டவரை முகமுமாய் சாயலை பார்க்குறான் பாருங்க. ஹலலுயா, சந்தோஷமா ஹலலுயா. சரி, கடைசி ஒன்று சொல்ல நான் முடிக்க போகிறேன் சொல்லுங்க. மேலறையின் அக்கினி, மேலறையின் அக்கினி மகிமை தேவனை மகிமைப்படுத்தும் அக்னி. ஹல்லேலூயா.
இந்த மேலில் இருந்து அக்னி இறங்கின உடனே, அக்னி மயமான நாவுகள் வந்து இறங்கின உடனே, இவங்க எல்லாரும் தேவனுடைய மகத்துவங்களை பேச ஆரம்பித்தாங்கண்ணா. அப்போ சொல்லி 2:2-6 ஆக்ட் சாப்டர் 2:2-6 பார்க்கும் பொழுது எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டாங்க, பற்பல பாசைகளுக்கு அதை துதிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இவங்க துதிக்கிறத பார்த்து ஜனங்கள் சொல்லுகிறாங்க, ஐயா நம்முடைய பாசைகளில் இவருடைய தேவனுடைய மகத்துவத்தை இவர்கள் பேச கேட்கிறோமே. 2:11 நாம் நம்முடைய பாசைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. இந்த அக்கினியை கர்த்தர் அனுப்ப நோக்கம் என்ன தெரியுமா? இன்னை கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய மகிமை உலகமெங்கும் போகணும். அல்லேலூயா, சந்தோஷமா இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம உடம்பு இருக்கிற இடத்துலலாம் இருக்கும், ஆனால் நாக்கு பாருங்கள் உலகமும் சுற்றி வந்துடும். ஆமாம் இல்லையா? ஒரு நாக்கு இருக்குது, இத்தனோடு சின்ன பள்ளத்தில் அடக்குது, ஆனால் அது பேச ஆஹா கேட்டிங்களா? நான் அந்த டிவியில் அமெரிக்காவை பார்த்தேன், நான் அமெரிக்காவில் இருக்க அங்கிளை பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் பார்த்தாங்களாம், அமெரிக்காவை பார்த்தாங்களாம். ஆனால் என்ன பேச்சு பேசுறது நான் பார்த்தீங்களா? அது ஆண்டவர் அதான் அக்கினி மயமான நாவை அனுப்பினார். ஹல்லேலூயா. இந்த நாக்கு அக்கினி இறங்கிச்சுன்னா இவங்களும் உலகமெங்கும் என்னுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா, சந்தோஷமா. ஹல்லேலூயா. நாக்கிலையும் அக்னி இறங்குது, நாவை அக்னியே நாவாய் கொண்டு வந்து கர்த்தர் நிரப்புகிறார். பாருங்க, இதில் 3 காரணம் சொல்லி முடிச்சிருந்தேன் சொல்லுங்க. இவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் சொல்லுங்க. இவர்கள் மூலம் தேவ மகிமை வெளிப்பட்டது. இவர்களை தேவன் மகிமைப்படுத்தினார். இவங்க வேற ஒன்றும் ஆண்டரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. கோ ஆன் ஸ்பீக்கிங். தேவனை பற்றி, தேவனை பற்றி, தேவனை பற்றி மகிமையாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கு அக்னி நாவை போல் நமக்குள்ளே இறங்கிச்சுன்னா நம்ம நாவு ஊருக்கதையை பேசாமல் யாரை பற்றி பேசும்? தேவனை பற்றி பேசும். இவங்க தேவனை பற்றி பேசி பேசி மகிமைப்படுத்தாங்க. எம்மாவூருக்கு போன சீஷன் உள்ளத்தில் எவ்வளவோ கவலை இருந்தது, ஆனால் எதை பற்றி பேசுனாங்க தெரியுமா? இயேசுவை பற்றி. அல்லேலூயா. இயேசு எப்படி ஊழியம் செஞ்சார், எப்படி என்னது, எதை பற்றி பேசுகிறீங்க? அதான் நசனா, இயேசுவை பற்றி தெரியாதா உங்களுக்கு? உள்ளத்தில் துக்கம் இருக்குது, மனசில் பாரம் இருக்குது, பயங்கரமான ஷாக் இருக்குது. என்னையா 3 ஆச்சு, திடீர்னு அவரை காணோம்னு சொல்கிறாங்க, எங்கே போனார் தெரியலையே. ஆனால் எவ்வளோ துக்கத்தை ஆண்டு சொல்லாரு, நீ துக்க முகமாய், என்னதான் துக்க முகமாக இருக்கிறாங்க, ஆனால் பேசுகிறது இயேசுவை பற்றி பேசுகிறாங்க. அதான் கடைசியில் ஆண்டர் இப்போ பேச ஆரம்பித்தார். இவங்க பேசிக்கிட்டு தாங்க ஆண்டரை பற்றி. இப்போ அவர் பேச ஆரம்பித்தோடனே இவனுடைய இருதயம் இருளுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஹல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தரை பற்றி பேச 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 கர்த்தருடைய அக்கினி நமக்குள்ளே வரும்பொழுது நமக்குள்ளே அக்கினி பற்றி எரியும். ஆமென். ஸோ நம்ம கர்த்தருடைய மகத்துவத்தை பற்றி பேசுவோம். உலகத்தான் இல்லாததெல்லாம் என்ன பேச்சு பேசுகிறான். சில நேரத்தில் இந்த இஸ்லாம் முஸ்லீம்ஸ் அவருடைய பண்டிகை நாட்களில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் குழாயை வச்சு என்ன மாதிரி பேச, ஒரு 2 நின்று கேளுங்க. அவர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், இப்படி பண்ணார். ஒன்றும் பண்ணாதவங்கள தான். ஒரு முறை ஒரு பாட்டை கேட்குறேன், நம்ம ஆண்டு செஞ்ச அற்புதங்கள்லாம் அந்த சிலை செஞ்ச மாதிரியும் பாட்டு படிச்சுக்கிறான், நம்ம படிக்க மாட்டேங்கிறோம். அவன் படிக்கிறான், நீ கண்ணை திறந்தீரியா? எங்கே கண்ணை திறந்தார்? சொல்கிறாங்க, நம்ம இருக்கிறத சொல்லுவோமே. ஹல்லேலூயா. நம்ம இயேசு உண்மையிலேயே அவர் கண்களை திறந்தவர் தான், முடனே நடக்க செஞ்சவர் தான், நம்மத்திலேயே செஞ்சுருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்ம பேச 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 கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய 3 இவங்க போகிற இடத்துலலாம் கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அந்த மேலே அக்கினி எங்கள் மேலே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறோம். நீர் உம்முடைய மகிமை எங்கள் மூலமாக வெளிப்படுத்துவீராக. கடைசியாக சீஷர்களை மகிமைப்படுத்தினது போல
கர்த்தர் இன்னும் மகிமைப்படுத்துவார். ஹலலுயா, சந்தோஷமா ஹலலுயா. சென்னையில் இன்னும் இருக்கிறது செயின்ட் தாமஸ் மவுண்ட், என்னது ஆனால் தமிழ்நாட்டுக்காரங்க பேரையே மாற்றிட்டாங்க, பரங்கி மலை. என்ன மலை? அது என்ன போட்டிருக்கணும்? தாமஸின் மலைன்னு தான் போட்டிருக்கணும். ஆனால் என்ன மலையா? பரங்கி மலையா. அப்படி தான் தமிழில் அர்த்தம்லாம் புதுசாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு கூட அந்த இடத்துல அவருடைய கல்லறை இருக்குது. அவருடைய பாடி அங்கே இல்லையா? ஆனால் அவருடைய விரல் ஏதோ நான் போய் பார்க்கல சொல்கிறாங்க. இன்றைக்கும் செய்தான் அவர் கொல்லப்பட்ட இடம், அவர் கொல்லப்பட்ட இடம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஊழியத்தை ஆரம்பித்தது கேரளாவில், ஆனால் செத்தது எங்கே? நம்ம தமிழ்நாட்டில். அதனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இவ்வளோ எழுப்புதல் இருக்குதுன்னா ஒரு பரிசுத்த வண்டிய ரத்தம் சிந்தப்பட்டது. ஹலலுயா, சந்தோஷமா ஹலலுயா. நம்மலாம் யோசிக்கிறோம் இஸ்ரேலில் போய் பார்ப்போமா? ஆ, 90,000, சிலர் 100,000 இங்கே போய் பார்க்க நினைக்கிறோம். ஆனால் அன்றைக்கி இப்போ என்ன, பாம்பேருந்து டிர்ன்னு ஃப்ளைட்டில் போய் இறங்கிடலாம். 10 நாளில் இஸ்ரேல், எகிப்து, ஜோர்டான் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் அன்றைக்கி பிளேன் இருந்ததா? கப்பல் தான். பல மாதங்களாக கப்பலில் வரணும், நடந்து நடந்து போகணும், யாரும் கார் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கே அந்த பரிசுத்தவான் அங்கேருந்து இங்கே வரணும்னா அதான் அக்கினி. ஹலலுயா. அந்த அக்கினி அவங்களுக்குள்ளே இருந்ததுனால தான் அந்த அக்கினி தான் கொண்டு வந்தது, இந்தியாவில் கொண்டு வந்து. அன்றைக்கே இந்தியாவில் 2000 ஆண்டுகள் கொண்டதாக சொல்கிறான். நேற்று வந்த கிறிஸ்துவ மதம் இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தோமா மூலமாக வந்துட்டு. ஹலலுயா, சந்தோஷமா ஹலலுயா. அந்த அக்கினி எனக்குள்ள தாருமாண்டவரே, அக்கினி எனக்குள்ள தாருமாண்டவரே. நம் சரித்திரத்தில் பார்க்கிறோம். அதான் நான் கடந்த நாட்களில் சில டீச்சர் சொல்லிட்டுருந்தேன், பிள்ளைகள் சில வாழ்க்கை சரித்திரங்களை படிக்கணும். வாழ்க்கை சார்ல்ஸ் ஃபின்னி புக்கு வந்து இவ்வளோ சின்ன புக்கு தான். அந்த புக்கை வாசித்து பாருங்கள், ஒரு ஃபயர் உள்ளத்தில் வரணும். அவர் வாலிப நாளில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார், ரத்தத்தை கக்கிட்டே இருந்தாராம். ஆனால் போகிற இடத்துலலாம் அவருடைய பார்த்தாலே போதுமா, எல்லாருக்குள்ள ஆவியானுடைய அசைவாடுதல் உண்டாகுமா? இப்படிப்பட்ட அசைவு ஏன் நமக்குள்ளே வரக்கூடாது? ஹலலுயா, சந்தோஷமா ஹலலுயா. ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா, வாட்ஸ்அப்பில் வர்ற வேண்டாத மெசேஜெல்லாம் பார்த்து 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 உடனே ஒரு அடிக்கணும், ஃபார்வேர்டு. என்னது ஃபார்வேர்டு? உடனே ஃபார்வேர்ட் பண்ணிடணும். இதெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுறோம். ஸோ அதாவது நைட்டிங்கல், ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கல் ஒரு அம்மா, அவங்க தான் அந்த நர்ஸு ஊழியத்தையே ஆரம்பித்தாங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா? இருட்டு ராணி. என்ன ராணி? இருட்டு ராணி. முதல் முறையாக நர்ஸு வேலையை ஆரம்பித்ததே அவங்க தான் ஆரம்பித்தாங்க. அப்படி நிறைய ஊழியக்காரனுடைய சரிதையை வாசிக்கணும். அல்லையா, அதை வாசத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் ஜனங்களுக்குள்ளார வயிறாக்கி எழும்பும். இன்றைக்கி பைபிளை பார்த்தோன்னா, ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் அப்போ சிலர் செஞ்சாங்க. ஐடாஸ் கடர், எம்ஏ கார்மேக்கல் அம்மா, இவங்கெல்லாம் ஊழியம் வேணாம், பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணலை, ஆனால் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினாங்க. ஹலலுயா. ஐடாஸ் கண்ட ஆரம்பித்த வேலூர் மருத்துவமனை இன்றைக்கும் சாட்சியாக நிற்குது. சிஎம்சி அப்படின்னா உலகம் முழுவதும் தெரியும். அவங்க பேரை வைக்கல, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ்னு வச்சுட்டாங்க. என்னது? ஐடாஸ் கார்டு தான் ஆரம்பித்தாங்க தெரியும். அதே போல் எமி கார்மேக்கல் அம்மா டோனாவரில் ஆரம்பித்தாங்க, அங்கே அவங்க பேரை வைக்கல. சாரா டக்கர், அது ஒன்று தான் அவங்க பேரில் இருக்குது, அது ஆரம்பத்தில் அவங்க வைக்கலையே, அப்புறம் எல்லாரும் பேர் வச்சுட்டாங்க சாரா டக்கர் ஸ்கூல்ன்ட்டு. இதெல்லாம் அற்பமாய் அற்பமான பெண்களை கொண்டு கத்தரை எவ்வளோ பெரிய காரம் செஞ்சுருக்கிறார் பாருங்கள். ஹலலுயா, சந்தோஷமா ஹலலுயா. என்னை காண்டவரே, அந்த அக்னி எங்களுக்குள்ள தாரம் ஆண்டவரே. வாங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுமி நின்றுட்டு கொஞ்சம் ஆயத்தப்படுத்திட்டு பிற முழங்கப்படிட்டு போகிறோம். ஓ ஷபலதியானமான மௌந்தனகனா ஷியங்கலபா ஹலலுயா. கத்த சொன்ன அந்த வார்த்தை என்ன உள்ளத்தை தொட்டுச்சு. நான் ராஜா முகத்தை பார்க்கவே இல்லை, ராஜா சமூகத்தில் போகவே இல்லை. இன்றைக்கி நல்லா யோசித்து பாருங்க. ஆனால் எஸ்தர் நினச்சா, நான் ராஜா சமூகத்தில் போன என்ன செஞ்சிருவேன், செத்துருவேன் செத்துருவேன். ஆனால் அவளும் சாகலை, அவள் நிமித்தமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் சாவலேருந்து மீட்டாங்க. இன்றைக்கு அப்படி ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நாம முகத்தை பார்க்கணும். சொல்லுங்கள் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நம்ம எப்படி கண்ணம் போடுங்க, சொல்லுங்கள். ஆண்டவரே,
உடைய முகத்தை பார்த்தா செத்துருவாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் முகத்தை பார்க்காட்டா நான் செத்துருவேன். அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரட்டுமே. அல்லேலூயா. கண்ணதத்த மாதிரி ஒரே சின்ன காரியம் சொல்கிறேன். நான் வாலிபனால் எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. ஆண்டவரே, உன் முகத்தை காமிக்கலன்னா செத்துருவேன் அப்படின்ட்டேன். முகத்தை காமிக்கலன்னா செத்துருவேன். அபிஷேகத்துக்காக மூணு நாள் உபாசம், அது வேற காரியம். ஏசப்பாடிய முகத்தை பார்க்கறதுக்காக மூணு நாள் தண்ணி குடியாமல் விழுந்து கிடந்தேன். மூணு நாள் தண்ணி குடிக்கலை, தண்ணி குடிக்கலை, ஒன்றும் செய்யலை. வேலைக்கு போயிட்டு வருவேன், ஆனால் உட்காந்து அழுவேன். ஆண்டவரே, உன் முகத்தை ஒரு விசை பாருங்கப்பா. எல்லாரும் பார்த்தாங்களாம், சாசுங்க பார்த்தாங்களாம், இவங்களாம் பார்த்தாங்கன்னு சொல்கிறேன், நான் பார்க்கக்கூடாது ஆண்டவரே, எனக்கு உடைய முகத்தை காண்பியும். மூணு நாள் வேறு எந்த ஜபம் இல்லை, நான் வேறு வரங்களை கேட்கலை, வல்லமைகளுக்கு ஒன்றும் கேட்கலை, உன் முகத்தை பார்க்கணுப்பா, முகத்தை பார்க்கணுப்பா. மூணாவது நாள் மத்தியான விழலை ரொம்ப டயர்டாகிட்டு, ஏன்னா தண்ணி குடிக்காமல் உட்காந்தா இப்படி வேலைக்கும் போய்ட்டு வரணும். வெள்ளிக்கெல்லாம் வேலைக்கு போகலை, லீவு போட்டேன், உட்காந்துட்டேன். ஆண்டவரே, முகத்தை அன்னைக்கு பார்த்தாங்கன்னு அப்படின்ட்டு. ஆனால் மத்தியானம் உள்ள ஆண்டவர் பிரத்யட்சமாக முன்னால் இறங்கி வந்தார். பார்த்தா எனக்கு என் கண்ணை நம்ப முடியல. என்ன தான் சொப்பனை பார்க்குறோமா, என்ன பார்க்குறோமா, பிரம்மையாக தெரியல. அவர் அருமையாக அழகாக முழங்கால் படிக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மரு மலையில் எப்படி அவருடைய சரி வஸ்திரம் பிரகாசித்ததோ, பயங்கரமான பிரகாசம். நான் சொன்னேன், இப்படி வெள்ளை ட்ரெஸ் போட்டு யார் வந்தா? நம்ம சர்ச்சில் யாருமே இப்படி வெள்ள ட்ரெஸ் போட மாட்டாங்களே, ஏன் என்ன இப்படி போது பாருங்க. நான் இயேசுவை பார்க்கறேன்னு நினைக்கல, அப்புறம் தான் இயேசு சொன்ன, ஓ இயேசப்பாவெல்லாம் பார்க்குறேன். ஹலலுயா. அந்த காட்சி ஒரு நாள் எனக்கு மறக்கவே மறக்காது. ஹலலுயா. முகமுகமாய் முகமுகமாய் கத்தரை பார்க்குற அனுபவம். ஆனால் கத்தருடைய அக்கினி நமக்குள்ளே இறங்கி வரும் பொழுது நமக்குள்ள இந்த வைராக்கியம் எஸ்தரை போல. இன்றைக்கி அந்த வார்த்தை ஆண்டவர் தெளிவாக சொன்னார். ஏழு மணிக்கு உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இந்த ஒன்றை ஆண்டு சொன்ன ஞாபகம், உணத்தின காரியம் என்ன தெரியுமா? ஹலோ, இந்த போராட்டம் வந்திருக்காட்டா, இவன் முகத்தை பார்க்க போயிருப்பாளா? அட பாவி மனுஷி, நீ ராஜ சமூகத்தில் போனாதனால யூதருக்கெல்லாம் ஆபத்து வந்துட்டு, இதை வச்சாவது நீ உள்ளே போவல. இன்றைக்கு பயங்கரமான ஆபத்துக்கள் தேசத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறத காரணம் என்ன தெரியுமா? அது ஆண்டர முகத்தை பார்த்து என்ன செய்யணும்? நமக்கு தான் சாப்பாடு கிடைக்குதே, நமக்கு தான் எஸ்தர் யோசிக்கிறா, ராணி தானே, ராஜ வஸ்திரம் உடுத்திருக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், நல்ல பத்து தாதிமார் இருக்கு, பத்து வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாம் அழகாக நடந்துக்கிட்டு இருக்குதே, நான் ராஜா மூஞ்ச பார்த்தேன்னா பார்க்காம இருந்தானு. ஆண்டர் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்படி நிர்பந்தப்பட்டு நம்ம ஆண்டர் முகத்தை பார்க்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. எப்போதும் கத்தனைய முகத்தை பார்க்க கேளுங்க. ஹலோலையா. நிர்பந்தம் புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அப்படி ஒரு போராட்டம், அப்படி ஒரு வேதனை வாழ்க்கையில் வந்துட்டதுன்னா வேற அவரை முகத்தை பார்க்காம நினைச்ச முடியாது. இருந்தால் முகத்தை பார்த்து தான் ஆகணும். பார்த்தா தான் எல்லாரும் பழைப்பாங்க. ஒரு வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல உயர்த்தப்பட்டதான் கத்த சமுதல போனாதான். அப்படி வேண்டாம், நான் எப்போதும் கத்தனுடைய முகத்தை பார்க்கணும். Hallelujah. I want to see the face of Jesus. நான் ராஜ சமூகத்தில் காணப்படணும், ராஜாவின் சமூகத்தில் போய் நிற்கணும். நான் செத்தாலும் சாகிறேன், செத்தாலும் சாகிறேன். I must go in the presence of the king. இன்னைக்கு தேவன் ராஜாவுடைய முகத்தை, ராஜாவுடைய முக தரிசனத்தில், தரிசனத்தில் இவ்வளோ பெரிய வல்லமை வெளிப்படும் என்றால், சத்ருவாகி ஆமான் அழிக்கப்பட முடியும் என்று சொன்னால், சட்டங்கள் மாற்றப்பட முடியும் என்று சொன்னால், இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது நாலு பேர் வேணும். நாலு பேர் மூஞ்ச பார்த்துட்டு பார்த்துட்டு அவங்க எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணால் தான் நமக்கு ஜெபம் வரும். எங்கே போய் நிற்கிற பார்த்தீங்களா? கூடி ஜெபிப்பு தப்பு என்று சொல்லவில்லை, ஆனால் தனி ஜெபத்தில் ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் நான் கடந்து வரணும்ப்பா, உம்முடைய சமூகத்தில் ராஜ சமூகத்தில் வந்து உடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும், ராஜாவின் முகத்தை பார்க்கணும். அந்த அனுபவத்தில் நான் அழைத்து கொண்டு வாருங்கப்பா. இன்றைக்கு அதுக்காக நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம், அப்புறம் கத்துடைய அக்கினிக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். நிமமான சகல தியானமான மௌந்தன கணாஷ்யங்களவா. ஹலலூயா க்ளோரி, ஹலலூயா க்ளோரி. உங்கள் முகத்தை பார்க்கணுமே
இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே, இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே, இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே, இயேசையா அல்லேலூயா. நிற்க முடியுமோ ஜபத்தில் அப்படி நில்லுங்க. எந்த நிலைமை இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு மோசைக்கு தெரியும், ஆண்டுடைய முகத்தை பார்த்தா நான் சித்திரமே ஆண்டவரே சொல்லிட்டாரு. ஆனால் எங்கள் நடுவில் கத்தர் எழுந்தள்ள வேண்டும், எங்கள் நடுவில் எழுந்தள்ள வேண்டும் ஆண்டவரே. ஐ வாண்ட் டு சீ யுவர் க்ளோரி, ஃபுல் க்ளோரி. ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறவன் எழும்பு நின்றால் நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் அவனை பார்க்க முடியும். அப்புறம் ஆண்டவரே எழும்புங்கப்பா, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் லார்ட், ஐ வாண்ட் டு சீ யுவர் க்ளோரி இன் ஃபுல் மெஷர் லார்ட், முழுவதுமாக அவனுடைய மகிமையை பார்க்க விரும்புகிறேன். யோவான் இயேசுடைய சாயலை பார்த்தோன்னே செத்தவனை போல விழுந்தான், ஆனால் ஓடி போகலை, தொடர்ந்து அவருடைய மகிமையை பார்க்க விரும்பினாரே. இன்றைக்கு ஆண்டவரே உம்மை பார்க்க, உம்முடைய மகிமையை பார்க்க, உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, செத்தாலும் சாகிறேன் ஆனால் ராஜா முகத்தை பார்க்கணும். ஹலலுயா ஹலலுயா. நான் கடந்த முழுஜபத்தில் ஒரு காரியம் சொன்னேன், ஒரு பரிசுத்தமான் டிஜி செய்யா அவங்க சொல்லுவாங்க, நான் குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் முழங்கல் நிற்பேன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, எங்களை பார்த்து எங்கள் வாலிபர்களை பார்த்து சொன்னாங்க, என் முட்டை உங்களுக்கு பார்க்கணுமா, நான் என் முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன், என் முட்டில் ஃபுல்லாக காய்ப்பு இருக்குது, நான் கத்துடைய பாத்தில் முழங்கால் நின்று நின்று ஜெபித்திருக்கிறேன் அப்படின்னாங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்ச நேரம் முழங்கால் படிகிறதுக்குள்ளாக நம்ம முட்டெல்லாம் உடஞ்சி போனவான்னு நினைக்கிறோம் அல்லவா. முட்டு கடகன சத்தம் போட்டாலும் கூட இன்றைக்கு ஒரே ஒரு வாஞ்சேன் அன்று அந்த வார்த்தையை அழுத்தி சொன்னார். எஸ்தரை போல வெக்கமாக இல்லை, 30 நாளாச்சு ராஜாவுடைய முகத்தை பார்த்து ராஜ சமூகத்தில் போய் போனால் செத்துருவேன் யா. பிள்ளைகளே, இந்த வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு லீவு நாள் வருது. ஒரு நாள் கத்தரை பார்த்துல உட்காந்த ஆண்டவரே, ஐ வாண்ட் டு சீ யுவர் ஃபேஸ், உங்கள் முகத்தை பார்க்கணும்ப்பா, உங்கள் மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. உங்களுடைய ஒரு தரிசனம் உங்களுக்கு போதும். டிஜே சொன்னாங்க, ஒரு நாள் இயேசுவை பார்த்தேன் என் வாழ்க்கையே மாறிவிட்டதுன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. யுவர் லைஃப் வில் பி ட்ரான்ஸ்ஃபார்ம் பை சீயிங் த க்ளோரி ஆஃப் ஜீசஸ், த விஷன் ஆஃப் ஜீசஸ். ஒரு தரிசனம் யோவானுடைய ஒரு தரிசனம் ஆனதுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. இன்னும் ஆழமாய் பார்க்க ஆரம்பித்தான், கேட்க ஆரம்பித்தான், பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். ஐ வாண்ட் டு சீ லார்ட்.
கிதியோன் கிதியோன் எப்படி பலி செலுத்தினானோ, அந்த பலி எப்படி இருந்ததோ அப்படி தான் அக்னி எழும்பிச்சு. ஹல்லேலூயா. ஹவ் யூ சரண்டர் அண்ட் சப்மிட் அண்ட் ஆஃபர் யுவர் செல்ஃப் ஆர் டெடிக்கேட் யுவர் செல்ஃப், த ஃபயர் வில் கம் அவுட் ரைட் ஃப்ரம் யுவர் சாக்ரிஃபைஸ். நீ செலுத்துகிற காணிக்கையை தான் கத்த தொடுவார். வேற தனி அக்னி எங்கேருந்தோ வராது. தேவனை முகமுமை பார்க்கணும்னா நீ எப்படி அர்ப்பணிக்கிறாய், நீ எப்படி கத்தருக்கு ஒப்பு கொடுக்கிறாய், நீ எப்படி உன்னை பலியாய் மாற்றுகிறாய். ஒரே ஒரு காரியம் சொல்றேன், பாஸ்டர் யார் சுந்தரம் ஜி சுந்தரமையா இறந்துட்டாங்க. ஆனால் இறப்பதுக்கு 2-3 நேரத்துக்கு முன்னால் அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டாங்களாம், செல்லையா இங்கே வாங்க அப்படின்னாங்களாம். ஒரு பழைய துணியில் பொறிஞ்சு வச்ச சாமான கொடுத்து, இது உமக்கையா போறமையா வச்சுக்கிடுமையா அப்படின்ட்டாங்க. இவர் வீட்டுக்கு கொண்டு போனார். பிரிக்கிறதுக்குள்ளாக பாஸ்டர் இறந்துட்டாங்கன்னு செய்து வந்துட்டார். அடக்கலாம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் 2 நாள் கழித்து ஞாபகம் வந்தது. திறந்து பார்த்தாரு, பாஸ்டருடைய முட்டுடைய செரட்டை, பிஞ்சு போன செரட்டை அதில் இருந்துதான். தேங்காய் செரட்டை இல்லை, பாஸ்டருடைய முட்டிலுடைய செரட்டை. அவர் நின்று பிஞ்சு காய்ச்சி வெளியே வந்திருக்குதான். அதைத்தான் கொடுத்தாங்க. அதை கேட்கும்போது இந்த பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் அதை பார்த்தோன்னே அழுதுட்டேன். எனக்கு பாஸ்டர் பணம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, எனக்கு ஒரு வீடு கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, ஆனால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவரே அப்படி உங்களுடைய சமூகத்தில் அங்கே காணப்படணப்பா. எப்போ ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நிற்பேன்னு தாவீது புலம்பினான். நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன், When I will come and stand in the presence of God. 42nd Psalm 2-3 Psalm 42:2-3 இன்னைக்கு அப்படி ஒரு அக்னி நமக்குள்ள பற்றி எரியட்டும். ஹல்லேலூயா. ஒரு எரேமியாவின் எலும்புகளில் அக்னி பற்றி எரிந்தது. கர்த்தருடைய வார்த்தை வைத்து, இன்றைய கர்த்தர் சொன்ன வார்த்தை வைத்து எங்களுக்குள்ள அக்னி பற்றி, முதல்ல நமக்குள்ள அக்னி பற்றி எரியட்டும். நம்முடைய ஒப்பு கொடுத்தல, நம்முடைய பலி செலுத்துவதில்லை. நாம் இன்றைக்கு செத்த பலியை செலுத்தலை, உயிருள்ள பலியை செலுத்துகிறோம். ஒரு செத்து போன பலியிலேயே கர்த்தருடைய ஜீவன் அக்னியாக வந்து அது எப்பொழுதும் ஜீவனோடு இருக்கும் என்று சொன்னால், நாம் உயிருள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோமே, கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று துறை ஒரு ஊழிக்காரன் சொன்னார். கர்த்தருக்காக சாவது லேசு, ஆனால் கர்த்தருக்காக வாழ்வதுதான் கஷ்டம். கர்த்தருக்காக வாழ்வதுதான் கஷ்டம். இயேசுவுக்காக வாழ்வது, இயேசுவை போல வாழ்வது. அன்றை எங்களை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. ஒரு பரலோக அக்னி நிரப்பட்டும் என்று சொல்லி வாங்க கர்த்தரை சோதரிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Amen, 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 amen. Urrabala shagalada yanamana maundalaga nashyangalava. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Akkini, akkini, parisutha akkini. Akkini, akkini, parisutha akkini. Chellunga, akkini, akkini. அக்கினி அக்கினி பரிசுத்த அக்கினி, நுகங்களை முறிக்கும் அக்கினி, சத்ருவை சுட்டரிக்கும் அக்கினி, நுகங்களை முறிக்கும் அக்கினி, சத்ருவை சுட்டரிக்கும் அக்கினி, அக்கினி அக்கினி. ஆமென். அக்கினி அக்கினி பரிசுத்த அக்கினி, உள்ளத்தில் எரிகின்ற அக்கினி, உன்னத வார்த்தையின் அக்கினி, உள்ளத்தில் எரிகின்ற அக்கினி, உன்னத வார்த்தையின் அக்கினி, அக்கினி அக்கினி பரிசுத்த அக்கினி. ஆமென். அக்கினி அக்கினி ஸ்தம்பமான அக்கினி, என்னை வழி நடத்திடும் அக்கினி, அக்கினி ஸ்தம்பமான அக்கினி, என்னை வழி நடத்திடும் அக்கினி, அக்கினி அக்கினி பரிசுத்த அக்கினி. க்ளோரி. அக்கினி ஒரு தேவ அக்கினி வேண்டும் ஆண்டவரே. அக்கினி அக்கினி பரிசுத்த அக்கினி. ஆமென். அக்கினி பரிசுத்த அக்கினி, அக்கினி அக்கினி பரிசுத்த அக்கினி. க்ளோரி. அக்கினி அக்கினி பரிசுத்த அக்கினி. ஒப்பு கொடுத்து கதை சோதரிப்போமா. ஒரு பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒரு பரலோக அக்கினி இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அந்த பலிபடத்தில் இறங்கின அக்கினி ஆண்டவரே, தேவ சமூகத்தில் இருந்த என் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கிதியோனுடைய காணிக்கையில் அக்கினி எழுந்தது. என்னுடைய அர்ப்பணிப்பில் அக்கினி எழும்பட்டும் ஆண்டவரே. அக்கினி எழும்பட்டும் ஆண்டவரே.
கிதியனுடைய அக்னியில் எழும்புற அக்னியானது வானம் வரைக்கும் பரலோகம் வரைக்கும் போனது. எவ்வளவு பெரிய அக்னி பாருங்க. உங்களுடைய ஒப்பு கொடுத்தல வெளிப்படும் அக்னி நீங்கள் எண்ணி பார்க்காத அளவுக்கு, நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு அந்த அக்னி பெருக போகிறது. இட் இஸ் எ கிரேட் ஃபயர் அசெண்டிங் டில் ஹெவன். பரலோகம் வரைக்கும் எட்டுகிற அக்னி, எட்டுகிற அக்னி. அந்த அக்னிக்கு என்னை ஒப்புடுகிற ஆண்டவரே, இந்த ஃபயர் கம் அப் ஆன் மீ மாஸ்டர். என்னை முழுதுமாய் சரண்டர் பண்ணுகிற ஆண்டவரே, முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என் ஆவி ஆத்மா சரீரம் இயேசுவுக்கு சொந்தம் என்று ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆவி ஆத்மா சரீரத்தை போல கிதியோன் அப்பத்தை படைத்தான், மட்டனை படைத்தான், இறைச்சிய ஆணத்தையும் ஊற்றினான். இந்த ஆணம் என்பது உங்க ஆத்மா. ஆத்மாவை இயேசு மரணத்தில் ஊற்றினாரா? நம்முடைய ஆத்மா, நம்முடைய இருதயம் கர்த்தருடைய சமுத்திரம் ஊற்றப்படணும். ஊற்றப்படுகிற இருதயமாய் மாறட்டும். நம்ம சரீரம்னா இந்த அப்பத்தை போல, இயேசுடைய சரீரம் அப்பத்துக்கு ஒப்பிடப்பட்டது போல, அப்பம் இயேசுவின் சரீரத்துக்கு ஒப்பிடப்படல, நம்முடைய அப்பமாகிய சரீரத்தை ஒப்பு கொடுங்க. நம்முடைய ஆவியாகிய மட்டன் ரொம்ப ஸ்ட்ராங் மட்டன், நல்லா சுடப்பட்ட ஃப்ரை பண்ண மட்டன் அல்லவா? என் ஆவியை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. ஒரு அக்னி எங்களுக்குள்ளே இறங்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு மோசையை போல, மோசையை போல ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவரே. இஸ்ரவேலர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து மலைக்கு வந்தாங்க, கர்த்தர் மலையில் அக்கினில் இறங்கிட்டீங்க. இன்றைக்கு நாங்கள் மலையின் அடிவாரத்தில் அவங்க நின்னாங்க, நாங்கள் மலையிலே ஏறி வருகிறோம் மோசையை போல. ஒரு அக்னி, தேவ அக்னி எங்கள் மேலே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அக்னியில் இறங்குவீராக, அக்னியில் இறங்குவீராக. ரோபல ஷகபல தியானமா நம்ம வந்தலமா. Lord, descend up with the fire, Lord. ஒரு அக்கினில் இறங்குவீராக. ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் சீனாய் மலை முழுவதும் அக்கினால் பற்றி எரிந்தது போல, இந்த இடம் முழுவதும் அக்கினால் பற்றி எரிவதாக. ஒரு தேவ அக்கினி இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தேவ அக்கினி இறங்கி வருவதாக, இறங்கட்டும். இது லார்ட்ஸ் ஃபயர், இது கர்த்தருடைய அக்கினி. தேவனே அக்கினில் இறங்குகிறார். சீனாய் மலை கர்த்தருடைய அக்கினில் இறங்கினார். நீரே இறங்கி வரும் ஆண்டவரே. I want to experience your power through fire, Lord. தேவனுடைய வல்லமை அக்கினில் அனுபவிக்க போறீங்க. தேவனை இறங்குகிறார், தேவனை இறங்குகிறார், தேவனை அக்கினில் இறங்குகிறார். God himself descends upon the fire with the fire. தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி எனக்குள் இறங்கட்டும் ஆண்டவரே. என் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே, என் மேல் இறங்கட்டும். உங்கள் மேல் கர்த்தருடைய அக்கினியில் கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தரே இறங்குகிறார், தேவனை இறங்குகிறார், தேவனை இறங்குகிறார். ரபல ஷிகபல தீனமான மௌந்தலக நாஷ்யங்கலப ரகபல தியானமான மௌந்தலக நாஷ்யங்க என்னோடு வாழ்பவரே, பலமாக என்னை நிரப்பும், பலமாக என்னை நிரப்பும். பரனாவியே அன்பினாவியே மின்னாளும் என்னோடு வாழ்பவரே, பலம் பலமாக என்னை நிரப்பும். ஒற்றுமையா, ஒற்றுமையா உன்னதரே, ஒற்றுமையா பத்திரம் நிரம்ப, ஒற்றுமையா பரிசுத்தம் அடைய, ஒற்றுமையா பத்திரம் அடைய, ஒற்றுமையா. பரனாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே, பலமாக என்னை நிரப்பும், பலமாக என்னை நிரப்பும். பரனாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு பலமாக என்னை நிரப்பும். மாம்சத்தின் தீய செயல் சுட்டெரிக்க ஆவிக்குள்ளாகி உம்மை ஆராதிக்க, மாம்சத்தின் தீய செயல் சுட்டெரிக்க ஆவிக்குள்ளாகி உம்மை ஆராதிக்க. எலியாவின் தேவனே இறங்கிய வாருமே, எலியாவின் தேவனே இறங்கிய வாருமே. ஒற்றுமையா, ஒற்றுமையா
உன்னதரே ஒற்றுமையா, பத்திரம் நிரம்ப ஒற்றுமையா, பரிசுத்தம் அடைய ஒற்றுமையா, பத்திரம் நிரம்ப ஒற்றுமையா, பரிசுத்தம் அடைய ஒற்றுமையா. பரனாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே, பலமாக என்னை நிரப்பும், பலமாக என்னை நிரப்பும். பரனாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே, பலமாக என்னை நிரப்பும், பலமாக என்னை நிரப்பும், பலமாக என்னை நிரப்பும், பலமாக என்னை நிரப்பும். இறப்பும் ஆண்டவரே, அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ருக்கபல சகபல தியானமான மௌந்தலகனா சங்கலபதியானமா லிக்கபல தனகன சகலதியானமான மௌந்தலகனா சங்கலபா நக்கநதியானமான மௌந்தலகனா சிகலபலபதியானமா. ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. ஒரு காரியத்தை கதை சொல்லுகிறார், சிம்சோனுடைய சரீரத்தை மாம்சத்தை கயிறுனால கட்டுனாங்க, ஆனால் கத்துடைய ஆவியானவர் அக்கினிலை இறங்கினார், அந்த கயிறுலாம் நெருப்பப்பட்டதை போல் அறுந்து போனது. இன்றைக்கு அநேகருக்கு சில பலகீனங்கள் நிமித்தமாக சோர்ந்து போய் இருக்கிறீங்க, உங்களுக்கு விரோதமாக சத்துருக்களை கொக்குரித்து கொண்டு இருக்கிறாங்க, ஆரவாரித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ கத்தை சொல்லுகிறாரு, ஏன் அக்கினி இறங்கி வந்து உங்கள் மாம்சத்தை கட்டுகிற எல்லா கட்டுகளும், பரலோக அக்கினி இறங்கி வருகிறது, பரலோக அக்கினி நெருப்பாக இறங்கி வருகிறது, எல்லாம் எல்லாம் அருந்து சாம்பலாகிறது, அருந்து சாம்பலாகிறது. ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய வல்லமை, சிம்சோனை எழுப்பின வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி வருகிறது. சிம்சோன் 1000 பேரை, நீங்கள் 10,000 பேரை, 10,000 சத்துருக்களை நீங்கள் வெட்டி கொல்லுவீங்க. சத்துரு மேலே பெரிய ஜெயத்தனுக்கு வாக்கு கொடுக்கிறார். நெருப்பு, நெருப்பு, அக்கினி, 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 அக்கினி இறங்கட்டும் ஆண்டவர. ஒவ்வொரு புயங்களில் கட்டப்பட்ட கயிறுகளை அறுந்து போவதாக, சரத்தை கட்டிருக்க கருவிகள் அறந்து போகட்டும் ஆண்டவர. தேவ அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, ரிபபல சகபல தியானமான மௌந்தலகனா ஸ்ரீயங்கலவா ரதலகனா சகபலபரியானமான மௌந்தலகனா ஸ்ரீயங்கலவா. ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. உனக்கு விரோதமாய் ஆரவாரிக்கிற சத்துருவின் ஆரவாரம் அடங்க போகிறது. என கர்த்தர் மடங்கி கிடக்கிற, கட்டப்பட்டு கிடக்கிற ஒன்றை கர்த்தர் கட்ட விழுப்பது மாத்திரமல்ல, எழும்ப செய்கிறார், எழும்ப செய்கிறார். நீ சத்துரு மேல யுத்தம் பண்ண எழும்பணும். வான் கையினால, வான் கையினால அவன் சொல்றான், கர்த்தர் என் கையினால இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கட்டளை இட்டு இருக்க, ஒரு கையினால கர்த்தர் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுப்பார் என்று சொன்னால், வான் கையினால, வான் கையினால பெரிய ரட்சிப்பை வெளிப்படும்படியாக. ஆண்டவரே, என் கையில் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, என் கையில் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ரபல ஷிகபல தியானமான மௌந்தலகனா ஷியங்கலபா ரேகபல தனகனா சகல தியானமான மௌந்தலகனா நந்தனகனா சகபல தியானமான மௌந்தலகனா ஷியங்கலபா. ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. சிம்சோன் கையில் இறங்கின அக்னி அவன் கையில் இருக்கிற தாடை எலும்பில் இறங்குச்சு. இறங்கின உடனே அது பச்சை தாடை மாதிரி இருந்தது, அது ஃப்ரை பண்ண விட்டது. இப்போ அது பச்சை இல்லை, நல்லா நல்லா சூடாக்கப்பட்ட அல்லது ஃப்ரை பண்ணப்பட்ட ஒரு அருமையான எலும்பாக மாறிவிட்டது. அதுதான் அது ஆயுதமாய் மாறிவிட்டது. ஹலலுயா. உன் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனமான காரியங்களெல்லாம் இன்றைக்கு பலமாய் மாறப்போகிறது. பலவீனம் பலவான் என்று சொல்லுவானாக. நீ அற்பமாக நினைச்ச காரியங்களெல்லாம் இனி உம்முடைய கரத்தில், உங்களுடைய கரத்திலிருந்து கர்த்தர் வல்லமை வெளிப்படுகிற கருவியாக கர்த்தர் மாற்றப்போகிறார். எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் பாடி பார்ட் வில் பி எ சேனல் டு ப்ரொஜெக்ட் காட்ஸ் பவர், காட்ஸ் அனாயிண்டிங், காட்ஸ் ஃபயர். தேவனுடைய அக்னியை வெளிப்படுத்துகிற அவயவங்களாய் உங்கள் அவயவங்கள் மாறப்போகிறது. உங்கள் ஒவ்வொரு சரீரத்தின் அவயவங்களை கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். காரணம், அக்னி இறங்குகிறது, அக்னி இறங்குகிறது. கட்ட விழிக்கிற அக்னி மாத்திரமல்ல, உன்னை பயன்படுத்துகிற தேவனுடைய அக்னி, உன்னை சத்துருமுறை எலும்பினிக்க பண்ணுகிற அக்னி, பரலோக அக்னி, பரலோக அக்னி இறங்கட்டும் ஆண்டவர், இறங்கட்டும் ஆண்டவர. ரகப ரஷகப லதுனகன சகல வரவா, ஒரு புதிய அக்னி, இதுவரைக்கும் நீ கண்டிராத அக்னி, இதுவரைக்கும் கண்டிராத அக்னியை கர்த்தர் இறக்குகிறார். ரகபன சுகபலதியானமா, நீ பார்த்த அக்னி அல்ல இது, கர்த்தர் அனுப்புகிற அக்னி, கர்த்தர் அனுப்புகிற புதிய அக்னி, புதிய வல்லமையின் அக்னி. ரேபன சகபல தூனகன சபலதியானகனமா நீந்தனகன சகலதியானமான மௌந்தலகன ஸ்யங்கலபா. எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லுங்க, நான் சாட்சியின் கூடாரமாயிருப்பேன், எல்லாவற்றிலும் சாட்சியாயிருப்பேன். இன்றைக்கு உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது?
உங்களுடைய நடைகள், உடைகள், உங்கள் பாவனைகள்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய பிள்ளை, அபிஷேகம் பெற்ற பிள்ளை என்பதை வெளிப்படுத்துகிறதா? அல்லது உலக பிரகாரமான ஒரு சாதாரண மனுஷனாக மனுஷன் அவங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதா? பி அ டேபர்னக்கிள் ஆஃப் டெஸ்டிமனி. நீ சாட்சியின் கூடாரமாய் மாறினால் இந்த வாசஸ்தலத்தில் கர்த்தர் அக்கினியில் வந்து இறங்குவா. ஆண்டவர், இன்று முதல் உமக்கு சாட்சியாக இருப்போம்ப்பா. நாங்கள் எங்களை பற்றி இல்லை, உம்மை பற்றி சாட்சி கொடுக்க போகிறோம். உம்முடைய வல்லமை குறித்து, இன்றைக்கி நாங்கள் பெற்றுக்கொண்ட அக்னியை குறித்து, நாங்கள் சீக்கிரத்தில் பெறப்போகிற கர்த்தருடைய முகமுகமான தரிசனத்தை குறித்து, முகமுகமாய் தரிசித்தேன், முகமுகமாய் கர்த்தரை கண்டேன் என்று சொல்லி சாட்சி சொல்ல போகிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். எங்கள் வாசஸ்தலங்கள் சாட்சியின் வாசஸ்தலங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. Everything is tabernacle or testimony law. Rikabala shagabala dhyanamana maundalaga nashyangalava. Rikabala dhunagana shangala dhyanamana maundalaga nama. Rikabala dhunagana shagalava dhyanamana maundayanama. Parlodhi pilavai nandu salutukiru maandavare. Bhoomi mil akkiniye poda vandhe. Adi eppudhe pattriyere virumbukiru endu sonna devan aandavare. அன்றைக்கு அப்போஸ்தல் மேலே அக்கினியை போட்டிங்க ஆண்டவரே. அந்த அக்கினி பூமி முழுவதும் பரவ ஆரம்பித்து விட்டதே. எங்களுக்கு அப்படிப்பட்ட அக்கினி வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் அடங்கி ஒடுங்கி முடங்கி கிடக்கப்பதற்காக அக்கினி அல்லப்பா, நாங்கள் எழும்புவதற்காக அக்கினி ஆண்டவரே. எங்கள் நாவில் அக்கினி இறங்குகிறது, எங்கள் மேலே அக்கினிமயமான நாவு இறங்குகிறது. எதற்காக? இந்த நாக்கை கொண்டு எல்லா பக்கமும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக. அப்படி இன்றைக்கு வசந்த கேட்ட ஒவ்வொருவரையும் அக்கினிமயமான நாவாய் மாற்றுங்க. அவங்க நாவுகள் அக்கினிமய நாவுகளாய் மாறட்டும் ஆண்டவரே. முகமுகமாய் இயேசு தேவனை கண்டேன், நான் உயிர்த்த போய் பிழைத்தேன். எங்களை காணிக்கையை அர்ப்பணிச்சிட்டோம்ப்பா. எங்கள் காணிக்கை சாதாரணமான காணிக்கை, எங்கள் அர்ப்பணிப்பு சாதாரணமான அர்ப்பணிப்பு. ஆனால் கர்த்தர் மேன்மையாய் பார்க்கறதுனால தான் நீங்கள் தொட்டு அக்கினியை வெளிப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. பரலோகம் வரைக்கும் ஏறி போக வைக்கிற அக்கினி ஆண்டவரே எங்கள் ஜப ஜீவியத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே. லெட் அஸ் கிளைம் டு ஈவன் த தேர்ட் ஹெவன் த்ரூ த ப்ரேயர்ஃபுல் ஃபயர் மாஸ்டர். இந்த ஜப அக்னி மூலமாக மூன்றாம் வான வரைக்கும் ஏறும் அளவுக்கு கர்த்தர் ஜப வாழ்க்கையை மாற்றி விடுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகரை கவர்ந்திழுக்கிற அக்னி ஆண்டவரே, அந்த முற்றின அக்னி. மாம்சம் வேண்டாப்பா, மாம்சம் பலவீனம் இல்லை ஆண்டவரே. எல்லாவற்றிலும் அக்னியானது எங்களை உருவாக்கி நிரப்ப போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிர்பார்ப்போடு ஜனங்கள் வந்தாங்க, கர்த்தர் இறங்கி வந்தீங்கப்பா, அக்னிலேயே இறங்கிட்டீங்கப்பா. அவங்க உம்மை சந்திக்க தான் வந்தாங்க, அதே போல் இன்றைக்கு எதிர்பார்ப்போடு வந்தோம்ப்பா. உங்களுடைய அக்கினில் இறங்கின தேவுக்காக முக்கு சோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜப நேரத்தில், ஜப இடத்துல கர்த்தர் அக்கினில் இறங்க போகிறீர்கள் ஆண்டவரே. சீனாய் மலையில் இறங்கின தேவன் உம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிற, உண்மை எதிர்கொண்டுகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அக்கினிமயமா ஒவ்வொரு நாளும் இறங்குவீராக. அக்கினி மயமான பிரமாணங்களை கொடுப்பீராக. அக்கினி நடுவிலிருந்து பேசுவீராக, பேசுவீராகப்பா. தகப்பனே, நாங்கள் அக்கினியின் ஜுவாலையாக, அக்கினியின் சாயலாய் காணப்பட எங்களை மாற்றுங்க. அந்த வாசஸ்தல் மேல் அக்கினியின் சாயல் காணப்பட்டதப்பா. எங்களிலே தெய்வ மகிமையின் அக்கினியின் சாயல் காணப்படுவதாக. நாங்களுடைய வாசஸ்தலமாக இருக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, அமேன். கையை உயர்த்தி ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். மறந்துடாதங்க, வருகிற சனிக்கிழமை காலை 10 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் பிள்ளைகளுக்கான ஸ்பெஷல் கேம்ப்பு. நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் திரளான பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு சேர்க்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். எப்படியே 2:10 சொல்லுங்கள். அநேகம் பிள்ளைகளை மகிமேலே கொண்டு வந்து சேர்க்கும்படிக்கு. டு பிரிங் many children unto glory. அதான் நம்முடைய தரிசனமாக இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.